ஆபத்திற்கு. இந்த மேடையில் யார் பெயரை சொல்வது, யார் பெயரை விடுவது, அவ்வளவு அருமையான அரங்கம். தங்கமூர்த்தியை ஒரு கவிஞராகவும் கல்வியாளராகவும் மட்டுமே அறிந்து வைத்திருந்தேன். இவ்வளவு ஆழமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் என்பதை இன்று தெரிந்து கொண்டேன். அது அவர் வந்து நான் பேசுகிறதுக்கு நேரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற குற்ற உணர்வுனால் அவர் வேகமாக போற சொன்னார். இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறவர் நம்ம பேசுகிறதுனால நிற்கிறாருன்னு குற்ற உணர்வில் நான் நிற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் தனியாக ஒரு தடவை எனக்கு புதுக்கோட்டை பற்றி இவ்வளவு தெரியவே தெரியாது. நிறைய புதிய தகவல்கள் இங்கே. இவ்வளவு அருமையான ஒரு அரங்கம். கவிஞர் முத்துநிலவன் அவர்களை அமெரிக்காவில் சந்தித்து, அமெரிக்காவில் சந்திச்சு அமெரிக்காவில் இருந்தால் அந்த புதுக்கோட்டை கூட்டத்தையே முடிவு பண்ணோம். அங்கேருந்து தங்கமூர்த்தி, அப்புறம் அங்கே கிரேஸ்னு ஒருத்தவங்க புதுக்கோட்டைக்காரங்க வந்தாங்க. இப்படி புதுக்கோட்டை கூட்டத்தை வந்து நாங்கள் அமெரிக்காவில் சந்தித்த போது ஃபெட்னா கூட்டத்தில் முடிவு பண்ணி இங்கே வந்து இவ்வளவு அருமையான அரங்கம். ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இணையர் டோரத்தி, இப்படிலாம் முருகேஷ் எல்லாம் இருக்காங்க என்னுடைய அவங்க. இல்லை, இன்றைக்கி வந்து பொற்பனை கோட்டை இந்த புதுக்கோட்டைக்கு இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் திருச்சியிலேருந்து கிளம்பும்போது முத்துநிலவன் கேட்டார், பொற்பனை கோட்டைக்கு போயிட்டு வந்துடலாமான்னு. எவ்வளோ தூரம்னு கேட்டேன், 20 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலான்னு. போயிடலான், அங்கே போகாமல் இருந்தேன்னா அங்கே போயிருப்பேன். போன தடவை சென்ற முறை வந்திருந்தபோது ஞானாலயாவுக்கு போயிருந்தேன். இந்த முறை பக்கத்தில் போகும்போது தொலைபேசியில் சொல்லலான் இருந்தேன். அப்புறம் பொற்புனை கூட்டைன்னு சொல்லுவோம், அங்கே போயிடுவோம் அப்படின்னு போயிட்டேன். அங்கே வந்து அகழாய்வுத்துறையை சேர்ந்த தமிழக தொல்லியல் துறையினுடைய தங்கத்துறை, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. அவர்கள்லாம் எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க. புதுக்கோட்டைக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்திருந்தேன். அதற்கு பின்னால் வந்து சிந்துவெளி பண்பாட்டின் பயணம் நூலை பற்றி பேசுவதற்காக சென்ற ஆண்டு வந்திருந்தேன். இப்போ புதுக்கோட்டைக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தேன். இப்போ புதுக்கோட்டை போக போக பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சொந்த ஊர் மாதிரி. இப்போ எல்லாருமே கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த திருச்சி ஏரியாவில் இருக்கீங்க, ஒன்று ஒரிசாவில் இருக்கீங்க, இல்லைன்னா வேற எங்கேயாவது இருக்கீங்க, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருச்சி பகுதியிலே இருக்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்குற அளவுக்கு மதுரைக்காரங்களே கேட்குறேன், எங்கள் ஊருக்காரங்க. அது அந்த அளவுக்கு வந்து புதுக்கோட்டைக்கு நான் அடிக்கடி இப்போ பல உறவுகள் தோழர்கள். அப்படி அடுத்த முறை நான் வரும்போது ஒரு நாள் முன்னதாகவே வந்து தங்கியிருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மேடை இந்த புதுக்கோட்டை. மக்களிடம் பேசுவது எனக்கு பிடித்திருக்கிறது உண்மையில். இந்த தலைப்பு நம்ம இன்றைக்கி ஏன் பேச போகிறோம் அப்படிங்கிற அந்த நூற்றாண்டு பின்னணிக்கு போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் நான் தொடங்க விரும்புகிறேன். இன்னையிலேருந்து கரெக்டாக 15 நாளைக்கு முன்னால் நான் வந்து பிரிட்டனில் ஹெம்ஸ்ஃபீல்டுங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கில்ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு ஊரில், நான், ரோஜாமுத்து ஆர்ஐஎஸ்டி நூலகத்தினுடைய இயக்குனர் சுந்தர் கணேசன், அவருடைய சகோதரர் வாசு, மூணு பேரும் ஒரு காரில் போய் ஒரு மார்த்தா ஹில்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு குன்று. நான் படிக்கும்போது எழுதின அழகர் கோயில்லாம் சாதாரணம், அதை இந்த இது கொஞ்சம் ஸ்டீப்பாகவே இப்போ எனக்கு 66 வயசு ஆகுது, ஏற முடிஞ்சது. இருந்தாலும் வந்து ஒரு கொஞ்சம் சிரமமாக இருக்க முடியான ஒரு சரிவான ஒரு மலை. அங்கு வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய கல்லறைகளில் ஒரு கல்லறையை தேடி நான் சென்றேன். ஒரு 3000 பேரை அங்கு செய்திருக்கிறார்கள். தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் தேடிச் சென்ற கல்லறை ஜான் மார்ஷலுடைய கல்லறை. அங்கு கண்ணில் படாவிட்டாலும் கூட அடுத்தடுத்து சில தகவல்கள் தொடர்புகள் கிடைத்தது. அந்த ஊரிலே சிலரை சந்தித்து விட்டு அவர் இறந்து போகும்போது வசித்த தெருவில் நின்று படம் எடுத்து விட்டு வந்திருக்கிறேன். இப்போ தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம், அநேகமாக வெகு விரைவில் கண்டுபிடித்து விடுவோம். அப்படி ஒவ்வொரு கல்லறையாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கும்போது 3 இந்தியக்காரங்க பார்த்தோன்னே, நம்மளை பார்த்தோன்னே இந்தியக்காரங்கன்னு தெரியும். ஒரு கிரேட் பிரிட்டனுடைய ஒரு அம்மாவும் ஒருத்தர், ஒரு வயசான ஒருத்தரும் தொடர்ந்து எங்களை குறுகுறுன்னு பார்த்துக்கிருந்தாங்க. எதுக்கு ஒவ்வொரு கல்லறையாக குனிஞ்சு படிச்சுட்டே போகிறாங்கன்ட்டு. அவங்க ஆர்வத்தில் வந்து ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்கும்போது, நாங்களும் ஆமாம், நாங்கள் வி ஆர் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு. என்ன தேடுறீங்க அப்படின்னா, ஒரு கல்லறையை தேடுறோம் அப்படின்னு. ஜான் மார்ஷல்னால் யாருன்னு அவங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு தெரியல. அப்போ இதே மாதிரி தான் ஒரு கல்லறையை தேடி உங்கள் இந்தியாவிலேருந்து வந்து கண்டுபிடிச்சு அந்த கல்லறையை வந்து அவங்க ரொம்ப இப்போ பாதுகாத்துட்டுலாம் வந்துட்டுருக்காங்க. அந்த கல்லறைக்கு சொந்தமானவருடைய அவங்க பேத்தி இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. நான் உடனே கேட்குறேன், பெண்ணி குயிக்கா அப்படின்ட்டு. அவங்க உடனே கேட்குறாங்க, நீங்கள் தமிழ்நாடா? உரையாடல் பண்ண முன்ன பின்னே சந்திச்சிருக்கிறாத, 2 பிரிட்டனை சேர்ந்த ஒரு முதியோர், ஒரு அவருடைய மனைவி, நாங்கள் 3 பேர், நீங்கள் இந்தியாவான்னு கேட்குறாரு.
என்ன கலரை தேடுறேங்கிறாரு. ஜான் மார்சல்ங்கிற ஜான் மார்சல் யாருன்னு கேட்குறாரு. அவர் ஒரு ஆராய்ச்சியாளருங்கிறேன். இதே மாதிரி தான் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு கல்லறை கண்டுபிடிச்சாங்க, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு. கல்லறையை கொண்டாடினாங்களா அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரன் தான். நான் உடனே கேட்குறேன் பெண்ணு குயிக்கான்னு கேட்குறேன். அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடான்னு கேட்குறாரு. அப்போ தான் ரெண்டு பேரும் சீரியஸாக பேசுகிறோம். பெண்ணு குயிக்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு அவங்க பெண்ணு குயிக்கோடைய சொந்தக்காரங்களே எங்களுக்கு தெரியும், எங்கள் ஊர் தான் அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு 10 நாளைக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முகநூல்லாம் பார்த்துருப்பீங்க, பெண்ணிக்குவிக்கோடைய பேத்தி இறந்து போயிடும். நாங்கள் இவங்களை பார்த்துட்டு ஒரு 4-5 நாள் சென்று அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கு மதுரை தேனி சைடில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. கண்ணீர் அஞ்சலி சுவரிட்டின்னு போட்டு பெண்ணிக்குவிக்கோடைய பேத்தி இறந்து போயிட்டாங்க, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம்னு எங்கள் ஏரியாவில் ஒட்டியிருக்காங்க. எதுக்கு இந்த பெண்ணிக்குவிக்கை கொண்டாடுறாங்க? பெண்ணிக்குவிக்கு பொங்கல்னு வைக்கிறாங்க. பெண்ணிக்குவிக்கு சிலை இருக்குது. வெண்ணிலா அந்த நீர் அதிகாரத்தை தேடி தேடி போய் பெண்ணிக்குவிக்கு டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முக இதில் தமிழ்நாடு வெர்ச்சுவல் அகாடமியிலையும் பதிவேற்றிருக்காங்க. ரோஜா முத்தையா நூலகத்துடைய போர்ட்டல்லையும் பதிவேற்றிருக்காங்க. இந்த பெண்ணிக்குவிக்கு யாருன்னா, பிரிட்டன்லேருந்து வந்து தேனி பகுதியில் இந்த பெரியார் முல்லை பெரியார் அணையில் அணை கட்டி அதில் கொஞ்சம் அவர் பெருமுயற்சி எடுத்து அந்த கட்டி கொடுத்தவர் அப்படிங்கிறனால ஒரு அணையை கட்டி அங்கே இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, இந்த மாதிரி ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் 5 மாவட்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தவர் என்பதற்காக அந்த பெண்ணிக்குயிக்கு ஒரு சிலை, அந்த பெண்ணிக்குயிக்கின் பெயரில் ஒரு கல்லறை, அந்த பெண்ணிக்குயிக்கின் கல்லறையை தேடிச் சென்ற தமிழர்கள், அந்த தமிழர்கள் அப்படி கல்லறையை தேடுபவன் இந்தியாவிலேருந்து வந்திருக்கானா? அநேகமாக என் தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருக்கும்னு சொல்லி கேட்ட ஒரு 2 பேர். இந்த 15 நாளைக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடங்குகிறேன். 5 மாவட்டத்திற்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு பெண்ணிக்குயிக்கே சிலை வைக்க முடியுமென்றால், இந்திய துணைக்கண்டத்திற்கு வரலாற்றையே கொடுத்த வாழ்ந்ததற்கான ஆதாரம் பெண்ணிக்குயிக் கொடுத்தது வாழ்வாதாரம். இந்த ஜான் மார்சல் நமக்கு கொடுத்தது நாம் வாழ்ந்ததற்கான ஆதாரம். இந்த வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை கொடுத்த சென்னி பெண்ணிக்குயிக் இவருக்கு ஜான் மார்சலுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கரெக்டாக 100வது ஆண்டு விழாவில் நான் புதுக்கோட்டையில் பேசுகிறேன். ஒரு பொதுவெளியில் அண்மையில் வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு, ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்டது, சிந்துவெளி நூற்றாண்டை ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் நடைபெறும். அதை தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் இருக்கக்கூடிய சிந்துவெளி ஆய்வையும் இணைந்து நடத்துவதாக இருக்குது. இந்த அறிவிப்பு நிதிநிலையில் அறிக்கையில் வந்தது. சென்ற மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை செய்தது, ஜான் மார்சலுக்கு ஒரு முழு உருவச் சிலை அமைக்கப்படும். இதை விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு இருக்கவே முடியாது. அதற்காக தமிழ்நாட்டு அரசிற்கும் தமிழ்நாடு முதல்வருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த உரையை. இந்த நூற்றாண்டுனா ஏன்? ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறாந்தா அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, அது இல்லாமல் போயிருந்தா என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த இன்மையை, அந்த வாய்டு, அந்த வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை புரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு இருப்பு புரியும். இவர் மட்டும் இல்லைனா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ஆள் ஒரு யாராவது செய்யாமல் செய்த உதவி செய்கிறோம்ல, திணைத்துணை உதவி செய்தால் கூட பனைத்துணையாக கொள்வார் திருவள்ளுவர் சொல்லுவாங்க, செய்யாமல் செய்த நன்றி. அப்போ ஒரு விஷயத்தினுடைய கணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சாதாரண கன்னியாகுமரிக்கு நம்ம போகிறோம், இந்தியாவினுடைய தென்கோடி முனை. இப்போ நான் போய் அங்கே இருந்து இந்த சூரிய உதயத்தையும் சூரிய உதயத்தை பார்க்குறேன், அங்கேருந்து பார்க்குறேன், காந்தி மண்டபம் இது இருக்குது, விவேகானந்தர் பாறை இருக்குது. திடீர்னு யோசித்து பார்க்குறேன், இந்த கன்னியாகுமரியில் மட்டும் இந்த திருவள்ளுவருடைய சிலை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னே எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. என்னால் திருவள்ளுவர் இல்லாத கன்னியாகுமரியை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அது மாதிரி தான் இப்போ நம்ம நாட்டுடைய சின்னத்தில் வந்து அசோகருடைய அந்த சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கத்தோட சின்னம் இருக்கும், அது ஸ்தூபியில் இருந்தது. அதை தான் வந்து இந்தியாவினுடைய சின்னமாக வச்சுருக்கோம், கான்ஸ்டியூஷனில் போட்டிருக்கோம், சின்னமாக வச்சுருக்கோம். ஆனால் அந்த அசோகர்னு ஒருத்தர் இந்த நாட்டில் ஒரு பேரரசராக இருந்தார் அப்படிங்கிறதே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு தெரியாது. பிரின்செப்னு சொல்லி ஒரு வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் வந்து, அவர் கல்கட்டாவில் வேலை பார்த்துருந்து வாரணாசியில் வேலை பார்த்து காடே பிரதேசமாக அலைஞ்சு இந்த பிராமி கல்வெட்டுகள்லாம் தொகுத்து
இதுக்கு அசோகன் பிராமிக்கு அதை கண்டுபிடிச்சி தேவனாம் பிரிய பிரியதிசி அப்படிங்கிற சொல்ல வச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த பிரியதிசின்னு சொல்ல பிரியதிசி நம்ம சாதாரணம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற மன்னர் தான் அசோகர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அசோகரை அறிமுகப்படுத்தி வைத்தது. இப்போ நீ யோசிச்சு பாருங்கள், அசோகர் சின்னம் நம்ம நாட்டில் இப்போ வச்சு அதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அசோகர் இருந்ததே தெரியாத பைத்தியக்காரங்க நம்மளாம். உண்மையிலே நான் சொல்கிறேன், நமக்கு வரலாறு வரலாறுங்கிறது அதுக்கு முன்னால் என்ன வரலாறு இருந்தது? அப்போ அசோகர் இல்லாத இந்தியா, திருவள்ளுவரின் சிலை இல்லாத கன்னியாகுமரி, இந்த ரெண்டையும் கற்பனை பண்ணிக்கிட்டால் தான் எங்கள் அப்பா இல்லாத நானும் எங்கள் அம்மா இல்லாத நானும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அது தனி மனிதர்கள். இந்த அடையாளம், இந்த ஜான் மார்சல் இல்லை என்றால் நாம் வாழ்ந்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இல்லை. அப்படின்னா அவர் யார்? அப்படின்னா அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு, இவர் வந்து இதை சொல்லாமல் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா சொல்லிட்டாரு, அப்படி சொல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜான் மார்சல்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் பொற்பனை கோட்டைக்கு போயிட்டு வந்தேன். இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது, கீழடியில் தோண்ட ஆரம்பித்தாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அங்கே தான் வேலை பார்க்குறார். அலெக்சாண்டர் ரீன் ஒருத்தர் 1904 ஆதிச்சநல்லூரில் தோண்டினார். 1904 அதுக்கு பின்னால் 100 வருஷம் அந்த பக்கம் எவனுமே தலை வச்சு படுக்கலை. 2004 சத்தியமூர்த்தி போய் தோண்டினார். 2019 வரைக்கும் அந்த அறிக்கை வரலை. அதுக்கு போய் வந்து காமராஜன் ஒருத்தர், முத்தாளம்குறிச்சி காமராஜன் ஒருத்தர் கேஸ் போட்டார். உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த அறிக்கையை வெளியிடுங்களான்னு சொல்லி 15 வருஷத்துக்கு பின்னால் போராடினாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டர் ஜெனரலாக ஒருத்தர் வந்து இறங்குறாரு, பிரிட்டன்லேருந்து இறங்குறாரு. 1902 அவர் இந்தியாவில் வந்து இறங்கும் போது அவருக்கு வயசு 26. அவருடைய பேர் ஜான் மார்சல். 26 வயசு. சரி, அந்த போஸ்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பலூச்சிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த பாகிஸ்தான், நீ அருணகிரி வந்திருக்காரு, இவர் பார்த்தோன்னா திடீர் ஞாபகம் வருது, உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டுருப்பார், நீங்கள் இருக்காரு, அது அவர் கூட அறிமுகப்படுத்தி வச்சார். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த எல்லைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரசியல் எல்லைகள், இந்த வரைபடங்கள், கோடுகள், இதெல்லாம் இப்போ வந்தது. திசைகள் என்பவையே நேற்று வந்தவை. தேடுதல் மனிதனின் உடன் பிறந்தவை. நம்ம தேடுதல் தான் மனுஷனுடைய உடன். நம்ம வந்து மரம் கிடையாது, நமக்கு கால் இருக்குது. நம்ம காலில், நம்ம கீழே வந்து வேர் இல்லை ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு. நாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த எல்லை பாகிஸ்தான், இந்தியா, இந்த நாடு, அந்த நாடுங்கிறது தான் இப்போ சமீபத்தில் வந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு, புதுக்கோட்டை தனியாக இருந்தது, சமஸ்தானங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட இந்தியாவுக்கு ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டர் ஜெனரலாக இருந்தார், வந்தார். அப்போ சென்னையினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே, ஏஎஸ்ஐனுடைய சென்னை சூப்பரிண்டெண்டாக இருந்தவர் அலெக்சாண்டர் ரீ. அவர் தோண்டினதான் ஆதிச்சநல்லூர். அப்போ புதுக்கோட்டையில் தனியாக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே இருந்துச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அதை நான் பொது தேடிக்கொண்டிருக்கிறேன். 1902 பாம்பேயில் வந்து இறங்கிய ஜான் மார்சல் 1 வருஷம் முழுவதும் இந்தியாவை சுற்றுறார். ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு இடமாக வந்தார். அவர் திருச்சிக்கு வந்தார்னு கண்டுபிடிச்சி அது ஆதாரங்கள்லாம் திரட்டிகிட்ருக்கேன். திருச்சிக்கு வந்தவர் புதுக்கோட்டைக்கு வந்தாரா, அல்லது இந்த புதுக்கோட்டையில் ஆர்கியாலஜிக்கு பொறுப்பில் இருந்தவங்க அவரை திருச்சியில் சந்தித்தாரா அப்படின்னு நான் டெல்லியிலேருந்து பல இடங்களில் இந்த ஆதாரங்களை இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி வச்சுருக்கேன். அதை ஒருவேளை ஃப்யூச்சர் எழுதக்கூடிய புத்தகங்களை நான் எழுதக்கூடும். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டைக்கு அவர் சொன்ன சிறப்புகள் சொன்னார் பார்த்தீங்களா, பட்டியலிட்ட சிறப்புகள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு புது டெல்லியில் இயங்கும் போது திருவிதாங்கூர் ராஜா தனியாக ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே வச்சுருந்தார். அது மாதிரி புதுக்கோட்டையில் தனியாக ஒரு தொல்பொருள் ஆய்வு இருக்கு. அதுக்குன்னு என்ன சொசைட்டி இருந்ததுன்னு தெரியல, அதனுடைய அமைப்பு எனக்கு தெரியல, சூப்பரண்டண்டா அவரை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, அவர் பேர் என்ன, இதெல்லாம் நான் தேடிட்டுருக்கேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு புதுக்கோட்டை இன்றைக்கி இங்கே இங்கே பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஜான் மார்சல் வந்து வர்றதுக்கு முன்னால், பிக்சர் வர்றதுக்கு முன்னால் அந்த பகுதியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒருத்தர் வந்து மேசன் அப்படின்னு ஒருத்தர், அமெரிக்காக்கார், அது பிரிட்டன் கூட கிடையாது, அவர் வந்து ஜார்ஜ் மேசனுங்கிற அந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறார். சிலர் சொல்கிறாங்க அவர் ஒரு அமெரிக்க உளவாளிங்கிறாங்க, சிலர் என்ன சொல்கிறாங்க அவர் இராணுவத்தில் பணியாற்றிக்கிருந்தார், இராணுவத்தில் வந்து காணாமல் போயிட்டார், வேணுக்குனே அவர் விலகி ஓடி போயிட்டார். டெசர்ட்டர்னு பேர், இராணுவத்தை விட சொல்லா கொள்ளாமல் ஓடி போகிறவனு பேர் டெசர்ட்டர், ஆர்மி டெசர்ட்டன். அப்படி போனவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதுகிறார்.
அதில் இந்த ஹரப்பா பகுதியில் வந்து கிடைச்ச இந்த சிதைவுகள், இந்த முத்திரை, இதை பற்றிலாம் எழுதுகிறார். அவர் கண்ணில் இது பட்டிருக்கு, ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கும் தெரியல. அதுக்கு பின்னால் ஒரு முக்கியமான ஒருத்தர் வர்றார் இந்தியாவில் ஆர்கியாலஜி, அவர் பேர் கன்னிங்காம். கன்னிங்காம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கன்னிங்காம் வந்து அந்த பகுதியிலே போய் ட்ராவல்லாம் பண்ணுறார். அவரே இந்த ஹரப்பாவை பார்க்குறார், அங்கே உள்ளதை பார்க்க, செங்கலை பார்க்க. எல்லாருமே இந்த மொகஞ்சோதரா மேடு, இந்த மொகஞ்சோதரா இருக்கக்கூடிய மேடு, இந்த மொகஞ்சோதரா மேடுவை வந்து ஒரு புத்த ஸ்தூபி, அதனுடைய சிதிலம் அடைஞ்சிருக்கு. இப்போ எப்படி பொற்பனை கோட்டை அப்படின்னு ஒன்று இருந்தது, அண்மை வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இப்போ போய் காலையில் போய் பேசிகிட்டு இருக்கோம், மேலே என்ன இருந்தது, கீழே என்ன நடந்தது, உள்கோட்டை, நடுக்கோட்டை, வெளிக்கோட்டையெல்லாம் பேசிகிட்டு இருக்கோமோ, அது மாதிரி இந்த மொகஞ்சோதராவை ஒரு புத்த ஸ்தூபின்னு நினச்சிட்டு கன்னிங்காம் வந்து இக்னோர் பண்ணிடுறார். அந்த கன்னிங்காம் போனதுக்கு பின்னால் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படியே நலிஞ்சிட்டு வருது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த ஏஎஸ்ஐலாம் எதுக்கியா, இது தேவையில்லை, அந்த போஸ்ட்டே தேவையில்லைன்னு ஒரு எடுத்து மூடுற லெவலுக்கு வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வேயாக வண்டி வந்துடுது. அப்போ தான் இந்தியாவுக்கு வந்து கர்சன் பிரபு அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயாக வர்றார். அவர் வராட்னா சிந்துவெளி இல்லை. அவர் என்ன முடிவு பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இதெல்லாம் திரட்டியிருக்காங்கள்ல, சாஞ்சி ஸ்தூபி அங்கே பாகிஸ்தான் பகுதியில், தக்ஷசீலா, இந்த மாதிரி இடையில் கிடச்சிருக்கக்கூடியதெல்லாம் பாதுகாக்கணும். அவருடைய நோக்கம் தொல்பொருள் ஆராய்ச்சி கிடையாது, இந்த நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிற நோக்கத்தோடு, ப்ரிசர்வேஷன் கன்சர்வேஷன், இந்த நோக்கத்தை வச்சுட்டு இவர் வந்து சொல்கிறாரு, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிஜி போஸ்ட் வேக்கன்ட் சர்வே இருக்குது, நான் அதை நிரப்ப பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஏன்னா யாருமே கேட்கல, இவர் வந்து கேட்குறாரு சரி நிரப்புங்க அப்படிங்கிறான். நிரப்புங்கன்னு சொன்னதுக்கு பின்னால் அந்த இந்தியா முழுவதுக்குமான பட்ஜெட்லாம் கொடுக்குறவரு இந்தியா செக்ரட்டரின்னு ஒருத்தர் லண்டனில் இருப்பார், அவருடைய ஆஃபீஸ் வந்து ஒரு ஆளை, நீங்கள் நிரப்புங்க, எங்கள்கிட்ட ஒரு கேண்டிடேட் இருக்கார் அப்படிங்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த கதையை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டால் தான். எங்கள்கிட்ட ஒரு கேண்டிடேட் இருக்குன்னு சொல்லி அந்த கேண்டிடேட்டுடைய விசி சிவி அனுப்புகிறாங்க, கரிக்குளம், அவர் பயோடேட்டாவை. அவருடைய பேர் வந்து வின்சென்ட் ஸ்மித். அவர் நான் எப்படி ஐஏஎஸ்லேருந்து ஓய்வு பெற்றனோ அது மாதிரி அவர் வந்து இம்பீரியல் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ்லேருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அவர் பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர், இந்தியாவுக்கு வரலாறு எழுதியிருக்கார். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்மித்ன்னு இருக்கும். இந்தியாவினுடைய வரலாறை எழுதிய ஒருத்தர், அவர் ஒரு பெரிய சமஸ்கிருதத்தில் ஞானம் பெற்றவர். அவர் ஐசிஎஸ்லேருந்து விலகி லண்டனுக்கு போய் புஸ்தகம் எழுதிட்டுருக்கார். இந்த அமெரிக்க லண்டனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நினைக்கிறாங்க இவரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பிச்சா இவர் சொல்ல போஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கர்சனுக்கு எழுதுகிறாங்க. கர்சன் படித்து பார்த்துட்டு வேண்டாங்கிறார், எனக்கு அவ்வளவு வயசாகி ரிட்டையர்ட் ஆகி சமஸ்கிருதத்தில் பெரிய பண்டிதராக இருக்க அந்த மாதிரி ஆள்லாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு இள ரத்தம், ஒரு இளைஞன், திறந்த மனசு உள்ள வேணும்னு சொல்லி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்தவங்கள்ட்ட தகவல் திரட்டி அவங்க சொன்னதன் அடிப்படையில் இந்த ஜான் மார்ஸில் கொண்டு வரார். அவர் இங்கே வந்தப்போ அவருடைய வயசு 26, 1902 இந்தியா ஃபுல்லாக சுற்றுறார். இந்த 1924 தான் இந்த சிந்துவெளியை பற்றிய முதல் அறிவிப்பு வருகிறது. அப்போ ஏஎஸ்ஐயுடைய தலைமை அலுவலகம் வந்து சிம்லாவில் இருக்குது. அப்போ ரெண்டு இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு, ஒன்று மொகஞ்சோதரா, இன்னொன்று ஹரப்பா. இந்த ரெண்டு இடத்துலையும் பண்ணவங்க வந்து எம்எஸ் வாட்ஸ், இன்னொரு இடத்துல ஆர்டி பானர்ஜி, இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது தனித்தனியாக மெட்டீரியல் இருக்குது, கொஞ்சம் மெட்டீரியல் நாக்பூரில் இருக்குது, பானர்ஜி கூடம் சரியில்லாமல் போச்சு, கொஞ்சம் மெட்டீரியல் கல்கட்டாவில் இருக்குது, கொஞ்சம் மெட்டீரியல் லாகூரில் இருக்குது. ஜான் மார்சல் இதை அறிவிக்கிற வரைக்கும் ஹரப்பாவுக்கும் மொகஞ்சோதராவுக்கும் போனதே கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாரு, ரொம்ப நாள் அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, இன்னும் அறிக்கை வரல, இங்கே வந்து எல்லா மெட்டீரியலையும் எடுத்துகிட்டு சிம்லாவுக்கு வர சொல்கிறாரு, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார். என்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷனுக்கு முன்னுரை எழுதுவதற்காக இது சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் போய் எழுதுவேன். கொற்கை வன்னியை பற்றி எழுதுகிறாங்க, கொற்கைக்கு போய் கொற்கையின் காற்றை உள்வாங்கி விட்டு எழுதுவேன். இந்த சிம்லாவுக்கு போய் உட்காந்து அந்த லைப்ரரியில் எழுதினேன். எந்த கட்டிடத்தில் ஜான் மார்சல் இந்த ஹரப்பாவின் மொகஞ்சோதராவின் பொருள்களை மேஜையின் மீது வைத்து பார்த்து இது ஒரு லோக்கல் கல்ச்சர் இல்லை, இது ஒரு சிவிலைசேஷன் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாரோ அந்த கட்டிடத்தில் இருந்து எழுதினேன் இந்த புத்தகத்தின் முன்னுரையை. அதுக்காக அங்கே போய் அந்த காற்றை சுவாசிட்டேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, முன்னால் அப்படி பரப்பி போட்டவுடனே இவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சியாளர்கிட்டையும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஒரு ஆள் ஒரு இடத்த தோண்டினார்வங்க, இப்போ பொற்பனை கோட்டை இல்லைன்னா அவர் சொன்னார் இதுக்கு முன்னால் நான் கொற்கையில் இருந்தேன் சார்னு, அது தப்பு கிடையாது. எப்படி வந்து ஒரு பேராசிரியருக்கு வந்து தன்னுடைய சப்ஜெக்டில் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டு மேலே இருக்க மாதிரி அதுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் வரும். அதான் அப்படி வந்து பெருசாக வந்து அவங்க முறைப்படி அறிக்கை விடுவாங்க, எப்போயாவது ஒரு கட்டுரை எழுதுவாங்க, ஜேர்னலுக்கு எழுதுவாங்களே சொல்ல
பொதுமக்களுடைய சொத்தை ஆக்குறதுக்கு அவ்வளோ இப்போ தான் ஆர்கியாலஜி இவ்வளவு ரொம்ப ஆயிருக்கு. அப்படி யார்கிட்டையுமே அந்த தகவலை பகிர்ந்துக்கிறாமல் இருக்கிறவங்களுக்கு திருவள்ளுவர் ஒரு பேர் வச்சுருப்பார். அவங்களுக்கு பேர் வைத்திலக்கும் வன்கணவர்னு பேர். ஆனே வச்சு மற்ற மெண்டின்னு சொல்லாமல் இவரும் திடீர்னு போயிடுவார். எங்கள் ஊர் பகம்லாம் வைத்தியம் பார்க்குறவங்கள்ட்ட போய் நாட்டு வைத்தியம் போட்டு என்னையா மருந்து கொடுத்தேன்னு கேட்டால் அது பேர் சொல்லாதும்மா. ஒரு மருந்து கொடுப்பாரு, இது என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா பேர் சொல்லாதும்பாரு. நீ பேர் சொல்லாதுங்கிறனா அது பேரே பேர் சொல்லாதாம்மா. அவன் இது இவர் போய் மறைச்சி மகங்கிட்டு கூட காட்ட மாறார். ரெண்டு மூணு மகங்க இருப்பாங்க, அதில் இவர் வைத்தியருக்கு யார் வாரிசாக வராதன்னு இந்த ரெண்டு மகனும் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கே தெரியாமல் இந்த மூலிகையை வந்து அவர் கலெக்ட் போயிட்டு இருப்பார். பேர் சொல்லாது பேர் சொல்லாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவர் இறந்து போயிடுவார். அப்போ பேரே சொல்லாமல் இவங்களாம் ஒரு கெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு மருந்து ஆரம்பிச்சு விட்டு அதை பேர் சொல்லாதுன்னே போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட பேர் சொல்லாதுன்னே கேட்கலாம், பேர் சொல்லாதுன்னே ஒரு பொருள் இருக்குது. அப்போ பேர் சொல்லாமே இருக்கிறது வந்து வைத்திலக்கும் வன்கணம் ஒரு மாதிரி. இந்த ஆர்கியாலஜி பண்ணுறவங்களும் நிறைய பேர் பேர் சொல்ல மாட்டாங்க, இங்கே ஒன்றும் இல்லை அது இல்லை அது இல்லை. அந்த கீழடியில் வந்து மூணாவது ஆட்டத்தில் வந்து திருப்பாது இங்கே ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் பத்தாவது ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கேருந்து அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சோதாராவுக்கும் போகாமலே ஒரு முடிவுக்கு வர்றாரு, இது ஒரு சிவிலைசேஷன். எதை வச்சு முடிவுக்கு வர்றாருன்னா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சோதாராவுக்கும் இடையில் இருக்க தூரம் வந்து 600 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டர்னால் புதுக்கோட்டையிலேருந்து 600 கிலோமீட்டர் எதுவாக இருக்கும், சென்னை எவ்வளோ தூரம், ஆமாம் கிட்டத்தட்ட நெல்லூர் குண்டூர் வரைக்கும் போகணும். கன்னியாகுமரி எவ்வளோன்னு தெரில, அது நீ வச்சுங்க. இங்கேருந்து 600 கிலோமீட்டர் தூரம், இங்கே அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னால் 600 கிலோமீட்டருங்கிற பெரிய டிஸ்டன்ஸ். இங்கே வந்து எடைக்கல், இங்கே இருக்க எடை இதை நிறுத்து பார்த்தா அப்படியே துல்லியமாக அங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய செங்கல் அளவு அப்படியே இருக்குது. இங்கே ஒரு முத்திரையில் ஒரு பொறிப்பு இருந்துச்சுன்னா அந்த முத்திரை பொறிப்பு அப்படியே இருக்குது. இங்கே இருக்க எழுத்து அப்படியே இருக்குது. செங்கல் அளவு, எடையினுடைய அளவு, இந்த எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரி வடிவத்தினுடையது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. நகரம், தெரு, இங்கே குப்பை தொட்டி, மேலே கீழே எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து 600 கிலோமீட்டரில் இப்படி ஒரே மாதிரி கம்யூனிகேட் பண்ணியிருக்கான்னா அவனுக்கு ஒரு பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாதிரி, ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் மாதிரி இருக்கணும். அவனுக்கு ரெண்டுக்கும் பேரில் வெவ்வேறு மொழியில் பேசியிருந்தா கூட, 600 கிலோமீட்டரில் அந்த காலத்தெல்லாம் பல மொழியில் பேசியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் வணிகத்திற்காகவோ அரசு சார்போ அரசியல் சார்பாகவோ ஒரு பொது மொழி இருந்திருக்கிறது. காமன் லிங்குவா ஃப்ராங்கா, காமன் டெக்ஸ்ட், காமன் ஸ்டாண்டர்ட், வெட்ஸ் வெயிட்ஸ் எல்லாம், தாய் தெய்வங்கள் இங்கே இருக்குது அங்கே இருக்குது, உருவ வழிபாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரே நாகரிகம்ங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வர்றார். அந்த வந்து இன்றைக்கி நயன்ஜோத் நகரி சொல்லும் போது நீங்களாம் ஷெர்லாக் ஹோம்ஸ்னு ஒரு துப்பறியும் நிபுணர் பற்றி படிச்சிருப்பீங்க நாவல்லாம் ஷெர்லாக். இந்த ஜான் மார்சல் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியானவர். நேரில் பார்க்காமலே இப்படி ஒரு முடிவுக்கு வந்து 1924 செப்டம்பர் 20 லண்டன் நியூஸில் வந்து ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார். ஃபர்கட்டன் சிவிலைசேஷன், இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நாகரிகம்னு அறிவிக்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட அணுகுண்டு எப்படியோ, அது வந்து இந்திய வரலாற்றின் மீது அல்லது நம் மீது திணிக்கப்பட்டிருந்த ஒரு நம்பிக்கையின் மீது, நம் மீது நமக்கு சொல்ல வந்த கதையின் மீது அவர் போட்ட அணுகுண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தரவுகள் சார்ந்து முத முத இந்தியா பேச தொடங்குது. தரவுகளால் வரலாற்றை கட்டமைக்க வேண்டும், இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டவிழ்த்து விடப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம வந்து ஒரு கதையை தான் நம்ம ஒரு வரலாறாக வச்சுருந்தோம். ஒரு இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள்ல இருந்து தான் எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னால் எவனுமே இல்லை. இங்கே இப்போ இருந்தவெல்லாம் கிட்டத்தட்ட பழங்குடி காட்டுமிராண்டி மாதிரி எல்லாத்துக்கும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததே வேதத்திலிருந்து வந்ததுன்னு ஒரு நம்பிக்கையோடு நமக்கு சொல்லப்பட்ட கதைகளை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் ஊர் பக்கமெல்லாம் போனால் எங்கே பார்த்தாலும், நான் முதல்ல நான் மதுரையை விட்டு வெளியே போகாதவன், இங்கேயே படித்தவன், இங்கே போனால் இங்கே தான் சீத்த குளிச்ச இடம் அப்படிமா. இந்த ஏரியா போல் எங்கள் யூனிவர்சிட்டி பக்கம் போனால் இங்கே பஞ்சபாண்டவர் இங்கே படுத்திருந்தாங்கம்மா. ஏன்னா இவர் தர்மர் படுத்திருந்தார், இந்த இங்கே தான் அர்ஜுனர் படுத்திருந்தார், இந்த கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அது பீமர் படுத்திருந்தது தான். என்னடா அது இங்கேயும் படுத்திருந்தார் அங்கேயும் படுத்திருந்தாருனா, ஒரிசாவில் போய் வேலை பார்க்க போகிறேன், இங்கே தான் சீதை குளிச்சங்கிறான், இங்கே தான் பஞ்சபாண்டவர் படுத்ததுங்கிறான். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் போனால் இங்கே தான் அவங்க படுத்திருந்தாங்க. ஏன் எத்தனை இடத்துலடா படுத்தாங்க அப்படின்னு போட்டு நான் மேப் ஃபுல்லாகவே இவங்க படுத்திருக்க தூங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அதிர்ச்சி அடைவேன். நான் முதல்ல இது மட்டும்தான் இங்கே மட்டும்தான் இருந்தாங்கன்னு நினைக்கும் போது, எல்லா இடத்துல இருக்கும்போது இது இப்படி நடந்திருக்க முடியாது, ஒரு ஆள் எத்தனை இடத்துலையா படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு இது ஆதாரங்கள் அப்படிங்கும் போது இந்த ஆள் வந்து என்ன சொல்கிறாரு, புதுசாக அவர் குண்டை போடுறாரு. இன்றைக்கி தேதிக்கு 4500-5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டில் இந்திய துணைக்கண்டத்தில்
அருமையான நகரங்களை வைத்து, அருமையான குப்பத்தொட்டிகளை வச்சு, அருமையான தெருக்களை வச்சு, வடிகால் வசதி வச்சு, நல்ல தண்ணிக்கு ஒரு வாய்க்கால், கழிவு நீருக்கு ஒரு வாசல், பொதுவாக குளிக்கிறதுக்கு இடம், இப்படிப்பட்ட ஒரு நகர நாகரிகத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் வசித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா, நியூயார்க்கில் போனால் மன்ஹாட்டன் அப்படின்னு போனால், இங்கே மன்ஹாட்டன் ஒரு ஏரியா இதாண்டா 12th avenue 11th avenue நியூயார்க்கில் இருக்கிறதா ரொம்ப பெருசாக சொல்லுவான். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய நியூயார்க்கே இதுதான், மொஹஞ்சதாரோ ஹரப்பா. இந்த உலகத்தினுடைய, ஏன் நீங்கள் வந்து பிரமிடு இருக்கலாம், எகிப்தில் வந்து பெரிய பிரமிடு, பயங்கரமான பிரமிடு இருக்கும். பிரமிடுனா என்ன, செத்துப்போன ராஜாவை வச்சு புதைக்கிறது, அதை வந்து பயங்கரமாக அது வந்து அவரில் குடல் கடல் மூளையெல்லாம் எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு அந்த உடம்பு மேலே வச்சு தைலங்கள்லாம் தடவி, அது மேலே வந்து இந்த பஞ்சில் வந்து பருத்தியில் ஆடையில் இருந்துச்சு மூலிகையில் போட்டு ஒரு பெட்டி செஞ்சு, அந்த பெட்டிக்கு மேலே இன்னொரு பெட்டி செஞ்சு, அதுக்கு மேலே ஒன்று இன்னொரு பெட்டி செஞ்சு, அதை மம்மின்னு பேர். அந்த மம்மியை கொண்டு வந்து அந்த இது பிரமிடுக்குள்ளே வச்சு, அவர் செத்து போனதுனால செலவழிக்கிறதுக்கு நிறையா வைரம் வைடூரியம் இந்த மாதிரி பொருள்லாம் வச்சு, அவருக்கு ஏவல் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பணிப்பெண்கள் இந்த பணியாளர்களையும் சேர்த்து புதைச்சிடுவாங்க. அதுதான் பிரமிடு. பிரமிடு வந்து செத்த ராஜாவை புதைச்சது. சுமேரியா வந்து பெரிய பெரிய கோயில்களை கட்டியது. ஆனால் சிந்துவெளியிலும் ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கோயில்களுக்கான அடையாளம் இல்லை, பெரிய அரண்மனையில் ராஜாக்களை புதைத்ததற்கான அடையாளம் இல்லை. ஆனால் சாதாரண மக்களும் வணிகர்களும் வாழ்ந்த பெரிய ஆறு கிடந்தன்ன அகநெடும் தெருவில், சங்க இலக்கியம் சொல்கிறது மாதிரி ஆறு கிடந்தன்ன அகநெடும் தெருவான், அப்படிப்பட்ட தெருக்கள், அப்படி வடிகால் வசதி, குளிக்கிறதுக்கு இடம் தனியாக, குளிக்கிற இடத்துல வந்து ஆளுங்கள்லாம் வந்து குளிக்க வர்றாங்க, தனித்தனியாக அவன் ட்ரெஸ்ஸு மாத்துறதுக்கு தனித்தனியாக ரூம் இருக்குது, சின்ன சின்ன தடுப்பு, தரையில் வந்து குளிக்கிற இடத்துல வந்து அந்த தண்ணி, நம்ம தெப்பக்குளம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தெப்பக்குளம் கான்செப்டினுடைய தண்ணி நிற்கிறதுக்கு, அப்போ வலிக்கி விட்டுறக்கூடாதுங்கிறது அந்த தரை வந்து ஆன்டி ஸ்கிட்டிங். இப்போ நம்ம வீடு கட்டினோம்னா பாத்ரூமில் மட்டும் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ்னு போட்டோம் பார்த்திங்களா, அது மாதிரி சொர சொரப்பாக இருக்குது. ஒரு டைல்ஸுக்கு இன்னொரு டைல்ஸுக்கு நடுவில் இந்த தார் இருக்குது பார்த்தீங்களா, பிட்டுமன் அப்படின்னு சொல்லி ரோட்டில் தார் ரோட்டில் தார் போடுறோம்ல, அது மாதிரி ஒரு மெட்டீரியல், வாட்டர் லீக் ஆகாத மெட்டீரியலை வந்து ஒரு டைல்ஸுக்கு இன்னொரு டைல்ஸுக்கு நடுவில் போட்டிருக்கான். இந்த உலகத்தினுடைய முதல் வாட்டர் ப்ரூஃப் குளிக்கிற இடம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா. தானிய களஞ்சியம், கல்லூரி, ஆடும் இடம், பொது வெளிகள், குப்பைத்தொட்டி. குப்பைத்தொட்டி எவ்வளோ பெரிய பிரமிடை விட முக்கியமான தெரியுமா உங்களுக்கு? முதல் மாடியில் கழிப்பறை, அந்த கழிப்பறையிலேருந்து பக்கத்தில் வந்து ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி தண்ணியிலேருந்து இருக்குது. அங்கேருந்து முதல் மாடியிலேருந்து எல் ஜாயிண்ட் வழியாக தண்ணி வந்து கீழே வந்து விழுகும். சின்ன சாக்கடையிலேருந்து பெரிய சாக்கடை விட, அதை விட பெரிய சாக்கடை, இதை விட ஒரு நாகரிகம் வேணுமா? அது வரைக்கும் இவர் இதை கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் இந்தியாவிலேயே முதலில் கட்டப்பட்ட சுவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது பீகாரில் ராஜகிருகம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் கிடைத்த சுவர் தான் இந்தியாவின் முதல் சுவர் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் மொஹஞ்சதாரோவிலும் ஹரப்பாவிலும் கிடைத்த சுவர் இந்த ராஜகிருகத்தின் சுவரை விட பெரிய அப்பாடக்கர் சுவர், பக்கத்திலே நிற்க முடியாது, பக்கத்திலே வர முடியாது, அப்படிப்பட்ட சுவர்கள். அந்த சுவர்களை பற்றி இவர் எழுதும்போது இவர் எழுதுகிறார். எழுதின உடனே அந்த உலகமே ஆச்சரியமாயிருக்கு, பலர் உடனே வந்து படிச்சுட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவர் எழுதி முடித்து 1.5 மாதத்துக்குள்ளே பெங்கால்லேருந்து ஒருத்தர் எழுதுகிறார். அவர் பேர் வந்து சுனித் குமார் சட்டர்ஜி. இதுக்கு ஆனால் முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து வரவில்லை, தென்னிந்தியாவிலிருந்து வரவில்லை, வங்காளத்திலிருந்து வந்தது. அவர் ஒரு மொழியியல் அறிஞர். இவர் சொல்கிறத பார்த்தா அநேகமாக இது தென் பகுதியைச் சேர்ந்த திராவிட மக்கள் தமிழ் தொன்மங்களோடு தொடர்புடைய ஒரு நாகரிகமாகத்தான் இருந்திருக்க முடியும், அது வேத காலத்திற்கு முற்பட்டது, வேத காலத்தோடு தொடர்பற்றது, வேத நாகரிகத்தோடு தொடர்பற்றது அப்படிங்கிற ஒரு கட்டுரையை அவர் மாடர்ன் ரிவ்யூங்கிற பத்திரிகையில் எழுதுகிறார். அந்த பத்திரிகை நான் தேடி போய் கல்கட்டாவில் எடுத்தேன். அதில் வந்து இவர் சுனித்குமார் சட்டர்ஜி தான் முத இதை சொல்கிறார். அதுக்கு பின்னால் இந்த புத்தகத்தை, இந்த அறிக்கையை அவர் விரிவாக வெளியிடும் போது ஜான் மார்ஷலும் குடியிருக்கிறார், இது அநேகமாக திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் பேசிய நாகரிகம் அப்படின்னு ஜான் மார்ஷல் சொல்கிறாரு, சுனித்குமார் சட்டர்ஜி சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்கள், திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரி. நான் திருப்பி திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரி நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். திருவள்ளுவர் சிலை இல்லாத கன்னியாகுமரியை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வெற்றிடத்தை நாம் வரலாறு என்ற பெயரில் தக்க வைத்திருப்போம். வின்சென்ட் ஸ்மித், சரி ஜான் மார்ஷல் வராமல் வின்சென்ட் ஸ்மித் வந்திருந்தால் என்ன இருக்கும்? 12B ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12B தானே ஒரு படம்,
ஒரு அதுக்கு பேர் லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் பேர். திரைக்கதை எழுதுறதுலேயே வந்து ஒரு லாஜிக்கலாக அவர் பஸ்ஸில் இறங்கியிருந்தால் என்ன இருக்கும், அவர் இறங்காமல் போயிருந்தா அப்படி தான் நினைக்கிறேன். அந்த படம் ரொம்ப வருஷத்துக்கு மேலே பார்த்தேன். அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு லாஜிக்காக, இப்படி இருந்தால் என்ன நடந்திருக்கும், அப்படி இருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறது, அது மாதிரி லாஜிக்கலாக ஒரு கதை சொல்கிற ஒரு மெத்தட். அது 12B ஒரு படம் வந்தது. இப்போ இந்த ஜான் மார்ஷல் வராமல் வின்சென்ட் ஸ்மித்தே செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணபடின்னு வச்சுக்கிடுவோம். இந்த வின்சென்ட் ஸ்மித் இந்த இந்தியாவுடைய வரலாறை எழுதிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து அவருக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார். அவர் பேர் சுந்தரம் பிள்ளை. அந்த சுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பை த டைம் வந்து 1904 அலெக்சாண்டர் ரீ, அந்த அலெக்சாண்டர் ரீ ஆதிச்சநல்லூரை தோன்றதுக்குமே ஜான் மார்ஷலுக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம ஜான் மார்ஷலை கொண்டாடுறதுக்கு பல காரணம், ஒன்று சிந்துவெளி, இன்னொன்று ஆதிச்சநல்லூர். அவர் போஸ்ட்டில் இருக்கும்போது தான் இந்த அலெக்சாண்டர் ரீ இதை தோன்றார். இந்த சுந்தரம் பிள்ளை அந்த ஏரியாக்கார், யார், திருநெல்வேலி பகுதி. அவர் பார்க்குற என்னடா ஆதிச்சநல்லூரில் இவ்வளோ முதுமக்கள் தாலியெல்லாம் கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு, அது கிடச்சிருக்கு, செப்பு சிலை கிடச்சிருக்கு, இதெல்லாம் கிடச்சிருக்கு, எவனுமே ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க, இதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டுறாங்கன்னு இவர் லெட்டர் எழுதுறாரு. என்னையா இந்திய வரலாறுன்னு புக்கெல்லாம் எழுதுறீங்க, தென்னிந்தியாவை பற்றி நீங்கள் இந்திய வரலாறுன்னு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட அப்படி தான், இப்போ பாடப்புஸ்தகத்தையே திருத்திருக்காங்களே. பொதுவாக வந்து இந்த வரலாறு பாடத்துலாம் எழுதுனா அப்படியே வேத காலம் அதுக்கெல்லாம் ராமாயணம் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் மௌரியர் காலம், குப்தர் காலம், பொற்காலம், அப்புறம் ஹர்ஷவர்த்தனர், அப்புறம் புலிகேசி வரைக்கும் வந்துட்டு திடீர்னு வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு தனியாக ஒரு கிளைக்கதை மாதிரி ஆரம்பிப்பாங்க. அதில் சேர சோழ பாண்டியர்னு மூணு பேர் பேரை போட்டு விட்டு அப்படியே காமாசோமா நெல்லிட்டு ராஜராஜ சோழன் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. அப்போ இந்திய வரலாறுங்கிறதுனுடைய ஒரு துணைக்கதை மாதிரி தான் தென்னிந்திய வரலாறும் தமிழ்நாடு வரலாறும் சங்ககால வரலாறும் இருந்தது. இப்போ இந்த சுந்தரம் பிள்ளை வந்து மனசு தாக்க முடியாமல் அவர் லெட்டர் எழுதுகிறாரு, இந்த வரலாறை தெற்கின் பார்வையில் பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னார். இந்த வின்சென்ட் ஸ்மித் ரொம்ப நேர்மையானவர், அவர் இதை சுட்டிக்காட்டி சுந்தரம் பிள்ளை என்பவர் இப்படி விருப்பப்படுறாரு, ஆனால் நமது கையில் இன்றைக்கு இருக்கும் தகவல்களின் அடிப்படையில் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறார். அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்ன வின்சென்ட் ஸ்மித், அவருக்கு முன்னால் இப்படி ஹரப்பா மொகஞ்சதரா மெட்டீரியல்ஸ் குவிக்கப்பட்டிருந்தால் அப்படியே மாதிரி இது வந்து ஒரு நாகரிகம், இது திராவிடத்தோடு தொடர்புடையது என்ற முடிவுக்கு வின்சென்ட் ஸ்மித் வந்திருப்பாரா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா 12B படத்தில் லாஜிக் மாதிரி தான் எனக்கு வந்திருக்க மாட்டார் என்று தான் தோன்றுகிறது. இதை ஜான் மார்ஷல் மட்டும்தான் செய்திருக்க முடியும், அவர் செய்தார். அவர் செய்ததில் அந்த முடிவில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை அதற்கு பின்னால் வந்த ஆராய்ச்சிகள் நிறுவுகின்றன. இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு. எதுக்கும் வந்து அப்போல்லாம் நாங்கள்லாம் இப்போல்லாம் அதிகமாக படம்லாம் ஓடுறதே ஒரு படம் 10-20 நாள் ஓடினாலே கொண்டாடிட்டுருக்காங்க. அப்புறம் ஓடிடியில் வந்துருச்சுங்கிறான், படமே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. முதல்ல ரிலீஸ் ஆகி அதுக்கு முன்னால் வந்து 10-15 நாளிலே கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக 400 கோடி 300 கோடின்னு திரட்டிடுறதுனால நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது 100வது நாள்னு பாங்க, அப்புறம் 50வது நாள், 100வது நாள், 150வது நாள், 175வது நாள்லாம் படம்லாம் ஓடும். அதுக்குன்னு தனியாக ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க. ஏன்னா தியேட்டரே ஒரு படத்தை ஒரு ஊரில் ஒரு தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும், வரிசையில் ரெண்டு பார்ப்பாங்க. இப்போ ஒரே நாளில் வந்து 20-30 இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டு அதெல்லாம் பண்ணிடுறதுனால அது மாதிரி நடக்கிற கிடையாது. ஆக இந்த 100வது கொண்டாடுறதுங்கிறது 50 சஷ்டியத்தை பூர்த்திங்கிறோம், 60வது இதுக்கு போய் திருக்கடையூருக்கு போய் கொண்டாடுறான், அப்புறம் பவள விழாங்கிறான், அப்போ 100வது அப்படிங்கிறது எதுக்குமே ஒரு மைல்ஸ்டோன். இந்த மைல்ஸ்டோன் வந்து இப்போ சிந்துவெளிக்கு தான் மைல்ஸ்டோன். அதுக்கு பின்னால் இந்த 100 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சுனித்குமார் சட்டர்ஜி, திராவிட நாகரிகம், அதுக்கு பின்னால் ஹீராஸ் பாதிரியார்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து மும்பையில் இருந்தார். அவர் இதெல்லாம் படிச்சுட்டு அவர் வந்து இந்த திராவிட இந்த சிந்துவெளி மக்கள் இந்த சுமேரிய பகுதியிலேருந்து வந்தாங்க, இது திராவிட தொடர்புடையதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறத நிறைய பேர் ஒத்துக்கொள்றதில்லை, அவர் ஏன்னா அவர் வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அப்புறம் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள் முயற்சி பண்ணாங்க, ஃபின்லாந்தை சேர்ந்தவர்கள் முயற்சி செய்தார்கள். அஸ்கோ பர்போலாங்கிறவர் அதில் ரொம்ப முக்கியமானவர், அவரும் அவருடைய சகோதரர் முயற்சி பண்ணுறாங்க. இந்த அஸ்கோ பர்போலா நான் சந்திச்சிருக்கேன், அவரோடு சேர்ந்து அவர் இருக்கும் அரங்கில் ஐராவத மகாதேவன் முன்னிலையில், அஸ்கோ பர்போலா முன்னிலையில் எனது கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை உலக செம்மொழி மாநாட்டில் இந்த உலகிற்கு அறிவிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை என் வாழ்வின் பெருமிதமாக கருதுகிறேன். 2010 அப்போ அஸ்கோ பர்போலாவும் இருக்கார். அப்போ நாங்கள் ரெண்டு பேர் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்து ஒரு கூட்டத்துக்கு வந்தோம், அப்போயும் அவர்கிட்ட நான் யோசனை கேட்டேன், இந்த புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் எப்படி பண்ணுறது. அப்போ அஸ்கோ பர்போலா வந்து நிறையா எழுதுகிறார், இதை வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு.
வாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவரும் வந்து இது ஒரு திராவிட மொழியைச் சேர்ந்தது, இதற்கான சான்றுகள் தமிழில் கிடைக்கக்கூடும், தொல் தமிழில் கிடைக்கக்கூடும் சொல்லி அவர் வந்து மோஸ்ட் லைக்லி அவர் அஸ்கோப்பர் பாவலானுடைய இவ்வளோ பெரிய புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய முடிந்த முடிவான ஒரு பேரா சொல்கிறதா இருந்தால், இட் இஸ் நாட் எட் டிசைஃபர்ட், இது வந்து இட்ஸ் எ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இது இன்னும் வாசிக்கப்படவில்லை. ஒருவேளை வாசிக்கப்பட்டால் அநேகமாக மோஸ்ட் ப்ராபபிளி அப்படிங்கிற வார்த்தை, அநேகமாக அது ஒரு திராவிட மொழியாக இருக்கக்கூடும், திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மொழியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு அஸ்கோப்பர் பாலா. என்னுடைய குரு என்று நான் நினைக்கிற ஐராவத மகாதேவன், அவர் என்னை மாதிரியே ஐஏஎஸ்ல இருந்தவர். ஐஏஎஸ்லேருந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டு சிந்துவெளி ஆராய்ச்சியை ஃபுல்லாக கையில் எடுக்கிறார். நான் அவர் தினமணிக்கு ஆசிரியர் ஆகிறார், நான் தினமணியில் வேலை பார்த்துட்டு ஐஏஎஸ்க்கு போகிறேன். அவரை வந்து மசூரி அகாடமியில் சந்தித்து அவரை நான் பார்க்குறேன், என்னடா சிந்துவெளியை பற்றி பேசுகிறார், நம்ம ஒரு காலத்தில் சிந்துவெளியை பற்றி பேசுவோமா அப்படின்னு நினைக்கிறேன். 1984 அதே ஐஏஎஸ் அகாடமியில், அதே அரங்கில், சர்தார் பட்டேல் அரங்கில், அதே மாதிரியான ஒரு தலைப்பில் சிந்துவெளி பற்றி 2007 நான் சென்று பேசினேன். 10 பின்னால் அப்போ தான் நின்று பார்க்குறேன், இதே அரங்கில் தானே நம்ம இப்படி யோசித்தோம் அப்படின்ட்டு, அப்படியே கனவு நனவானது மாதிரி. அந்த ஐராவத மகாதேவன் சார் வந்து, இது வந்து ஒரு திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது, தமிழோடு தொடர்புடையது அப்படின்னு நினைக்கிறார். அவர் வந்து இதை வடிவத்தை வந்து இதில் நான்மாடக்கூடல் இருக்குன்னு நினைக்கிறார், எல்லாம் எழுதுகிறார். எழுதிட்டு அவர் வந்து ஒரு மெத்தடை பயன்படுத்தினார், இந்த சிந்துவெளி மக்கள் பேசிய அந்த மரபின் பண்பாட்டினுடைய தொன்மம் வேதம் ஆகிய சமஸ்கிருதத்துக்கும் போயிருக்கும், தமிழுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பைலிங்குவல் பேரலல்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையை அவர் பின்பற்றார். பின்பற்றி இவர் என்ன சொல்வார், இது சமஸ்கிருதத்தில் இருக்குது, இது தமிழில் இருக்குது, அதே மாதிரி ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறனால இது சிந்துவெளியில் இருக்குன்னு ஒரு முடிவு கூறுவார். ஆனால் நான் அவரை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருந்தவன், நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஏன்னா என்னுடைய வேலை வந்து ரொம்ப ஹைலி டிமாண்டிங் வேலை. இந்த 40 கரெக்டாக இன்னும் 60 கூட ஆகலை, 4 தானே ஓட்டு என்னங்க, ஜூன் 4 நினைக்கிறேன், இப்போ இது வந்து ஆகஸ்ட் 2 தான், நான் அதுக்கு பின்னால் தான் ஒரிசா விட்டு வெளியே வந்தேன். அதுக்கு முன்னால் 40 நான் 2018 ஓய்வு பெற்று ஐஏஎஸ் சேர்ந்தேன். அதற்கு பின்னாலும் எங்கள் மாநில முதல்வருடைய வேண்டுகோளின்படி திருப்பி நான் 6 வேலை பார்த்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன். என்னுடைய வேலை எப்பயுமே 24 கையில் ஃபோன், வெள்ளம் வந்தால் அந்த இடத்துல இருப்பேன், புயல் வந்தால் அங்கே இருப்பேன், தேர்தல் வந்தால் தேர்தல் நடத்துவேன், துணைத் தேர்தல், இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்துவேன். என்னுடைய வேலை எப்பயுமே ஹைலி டிமாண்டிங்காக இருக்கும். அதுக்கு பின்னால் வந்து இரவில் தான் நான் அந்த வேலை பார்ப்பேன், சிந்து வெளியை பற்றி 30 இந்த ஆராய்ச்சி பண்ணுறதான். அப்போ எனக்கு நேரமின்மை ஒன்று இருக்குது. அப்போ நான் ஐராவத மகாதேவன் சாரையும் அஸ்கோ பற்பாலாவே ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்தேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இது தமிழோடு தொடர்புடையது, திராவிடத்தோடு தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு அவங்க வாசிக்கும்போது இந்த சிந்துவெளி குறியீடுகளில் ஒரு முருகு அப்படின்னு, முருகன் சொல்கிற பார்த்திங்களா, சங்க இலக்கியத்தில் முருகன், தமிழ் கடவுளாகிய முருகன்ல, இது பொதுவாக வந்து இது ஒரு தமிழ் பண்பாடாக இருந்திருக்குன்னு சொன்னால் அதில் முருகன் இருப்பார், நமக்கே ஒரு கெஸ் இருக்கும்ல, வேளன் இருப்பார், முருகன் இருக்கார், முருகன் இல்லாத தமிழாடா அப்படின்னு நமக்கு தோணும்ல, அது மாதிரி இங்கே முருகு அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு ஐராவதம் சார் ஃபீல் பண்ணுறார். அதுக்கு வந்து அவர் எடுக்கிற சிம்பிள் வந்து சிந்துவெளி குறியீடுலே ஒரு மனிதனுடைய முதுகு மாதிரி போட்டு விழா எலும்பெல்லாம் விழா மாதிரி கோடு வர்ற மாதிரி இப்படி வந்து ஒரு வளைஞ்சது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சில கோயிலில் வந்து இந்த சாமுண்டி சிலைன்னு வச்சுருப்பாங்க, பிச்சாண்டர் அப்படின்னு போடுவாங்க, சாமுண்டின்னு போட்டு, எப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி இருக்கும், வயிறெல்லாம் அப்படியே அதாவது ஒட்டி போய் அப்படியே ஒன்றுமே பட்னியாக ஒட்டி படுத்த, அந்த காரைக்கால் அம்மையார் இதெல்லாம் பண்ணுவாங்களே, காரைக்கால் அம்மையார் அப்படி தான் ரொம்ப அப்படி பேய் உருவம் எடுத்தது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறது சாமுண்டின்னு சொல்லுவாங்க, பிச்சாண்டாரும்பாங்க, அது வந்து அந்த மாதிரி ஒரு வடிவில் இருக்கிறத வந்து இவர் வந்து முருகுன்னு சொல்கிறார். ஏன்னா முருகுன்னு சொன்னால் ஸ்பிரிட்டு அப்படின்னு அர்த்தம். முருகு வந்து அப்போ இந்த சங்க இலக்கியத்தெல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் ஆயினுமாக நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதில் சொல்லும்போது இந்த முருகு வந்து இறங்கியிருப்பார், சாமி இறங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த முருகு வந்திருக்காரு, முருகு வெறியாட்டம், வேளன் வெறியாட்டம்னு அதுக்கு பேர். இந்த வேளன் வெறியாட்டம்ங்கிற கான்செப்ட் வச்சு இந்த சூர் அப்படிங்கிற இந்த ஸ்பிரிட் வந்து இப்படி தான் இருக்கும், அதனால் அது பேர் முருகு அப்படின்னு இவர் முருகுன்னு பேர் வைக்கிறார். அஸ்கோ பற்பாலாவும் என்ன நினச்சாரு, முருகுன்னு இதில் இருக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் முருகுங்கிறதுக்கு வந்த முடிவு வந்து என்னை ஆச்சரியப்படுத்துறது, அதிர்ச்சிக்குள்ளாகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளி குறியீடுலேயே ஒரு வளையல் இருக்குல்ல, பேங்கிள்ஸ், நம்ம கையில் போகிற வளையல் இருக்குல்ல, அந்த வளையல் மாதிரி ஒரு குறியீடு இருக்கும்,
நம்ம கீழடியில் கிடச்சிருக்கு, அங்கே கிடச்சி சங்குவிலை. இதுதான் வந்து முருகுங்கிறாரு. ஏன்னு சொன்னால் அவர் வந்து ரீபஸ் டெக்னிக்னு ஒன்று பண்ணுறாரு. ஏன்னு சொன்னால் தமிழ் இலக்கியத்தில், தமிழில், தொழில் தமிழில், திராவிட மொழிகளில் முறுக்கு அப்படின்னு சொன்னால் ட்விஸ்ட் பண்ணுறது முறுக்கு. இப்போ நம்ம முறுக்கு பிழிகிறோம் பார்த்தீங்களா, அந்த முறுக்கு எப்படி இருக்குது, முறுகி தானே இருக்குது, முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு இருக்குல்ல, முறுக்கி முறுக்குன்னு இருக்குல்ல, முறுக்கிக்கிட்டு இருக்காண்டாங்கிறாங்கல்ல, அவன் வந்து முறுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு இந்த வட்டமாக இருக்கிற வளையல் வந்து முறுகு, இதுலேருந்து தான் முறுகு வந்துச்சுங்கிறார். அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் இதை நான் வாசித்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இது ரெண்டுமே தமிழோடு தொடர்புடையது, திராவிடத்தோடு தொடர்புடையன்னு நம்புகிற ரெண்டு பெரிய அறிஞர்களே ரெண்டு விஷயத்தை வச்சு, ரெண்டு ரெண்டு நாளாக தானே இருக்க முடியும், ரெண்டு ரெண்டு அஞ்சாக இருக்க முடியாதுல்ல, ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா தானே நாலு வரணும், அல்லது மூணையும் ஒன்று கூட்டணும். ஆக இந்த ரெண்டு பேரும் முருகுங்கிற ஒரு சொல்லையே ரெண்டு வெவ்வேறு விஷயத்தை வச்சு எப்படி வாசிக்க முடியும் அப்படின்னா அதில் முரண்பாடு இருக்குது. அப்போ இவங்களே இப்படி வாசிக்க முடியலன்னா, இப்போ இவங்க என்ன சொல்லுவேன், இது வந்து இது வந்து வேதங்கள் சேர்ந்தது, சமஸ்கிருதம் சேர்ந்ததுன்னு சொன்னால், ஒரு ஒரு சிலையை பார்த்தோம்னா இது வந்து இவர் தான் சிவபெருமான்பா அவர்தான், இவர் தான் ருத்ராம்பான். இப்போ நாம் போய் நாம் போய் இது வந்து இதில் முருகுன்னு எழுதியிருக்கியான்னு சொன்னேன்னு கேட்டால், முருகுன்னு எழுதியிருக்கா, இதில் வந்து ஸ்ரீராம்னு எழுதியிருக்குமா. அப்போ நான் ஏ என்ன எதை வச்சு சொல்கிறேன், திடீர்னு குண்டை தூக்கி போடுறேன், நீ எதை வச்சு சொல்கிறேன் கேட்பான். அப்போ நான் என்னாலையும் ப்ரூஃப் பண்ண முடியாது, அவனாலையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டையும் நிறுவத்தக்க பைலிங்குவல் ஸ்கிரிப்ட் கிடைக்கவில்லை. இப்போ நீங்கள் நீங்கள் பழனி கோயிலுக்கு போகிறீங்க, பழனி கோயிலுக்கு போனோன்னா என்ன பண்ணுறோம், உண்டியல்னு எழுதி வச்சுப்பேன். நிறையா பேர் மலையாளியாக கேரளத்துலேருந்து வருவாங்க, அப்போ வந்து உண்டியல்னு தமிழ்லையும் எழுதியிருப்பான், உண்டின்னு எழுதியிருப்பான், ஹிந்தியில் எழுதியிருப்பான், மலையாளத்துலையும் எழுதியிருப்பான். இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒரு மூணு மொழி நாலு மொழியில் அல்லது ரெண்டு மொழியில் எழுதியிருந்தா இது இதுக்கு சமம் அப்படின்னு வச்சு, இது மாதிரி இருந்தால் இப்படின்னு ஒரு லாங்குவேஜை படிச்சிடலாம். அப்படி தான் வந்து ரொசட்டா ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற பைலிங்குவல் ஸ்கிரிப்டை வச்சு தான் அந்த மாதிரி இதெல்லாம் எகிப்திய நாகரிகத்தை, சுமேரிய நாகரிகத்தை, இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்கு இப்படி உதவி இருந்தது, ஹேரோக்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. ஆனால் இந்த சிந்துவெளி வரி வடிவத்துக்கு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அது கிடைக்கிற வரைக்கும் இது யாருமே வாசு இது தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் என்னை போன்றவர்கள் பிக்சருக்கு வந்து நான் என்ன மெத்தட் பண்ணால், வாசிக்காமல் வாசிப்பது. வாசிக்காமல் வாசிப்பதுன்னா என்ன, நான் டெசிஃபரிங் பட் டெசிஃபரிங். நான் வாசிக்க முயன்றது சிந்துவெளியின் வரி வடிவத்தையோ மொழியையோ அல்ல, சிந்துவெளியின் உடல் மொழியை. பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, பாடி லாங்குவேஜ் நமக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் என்னங்கிறதான் இதை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பினேன். ஏன்னா ஒவ்வொருத்தனுடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், வெவ்வேறு பண்பாட்டுக்கான பிஹேவியர் இருக்கும். இந்த பிஹேவியரை ரெண்டு பண்பாடு ரெண்டு வகையான அணுகுமுறைக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறாந்தால் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பண்பாடு, தொல்தமிழ் பண்பாடு, பெண்களை அணுகும் விதம். சங்க இலக்கியத்தினுடைய கவிஞர்களில் பெண் கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கு, ஔவையார், முடத்தாம கன்னியார், வெள்ளி குயத்தியார், வெள்ளி வீதியார், வெண்ணி குயத்தியார், முடத்தாம காமக்கன்னியார், அப்படி இப்படின்னு குறமகள் இளவையினியார், குறமகள் குறவர் குலத்தைச் சேர்ந்த ஒருத்தி, குயவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண், எவ்வளவு கல்வி பரவலாக்கம் இருந்தால் இத்தனை பெண் கவிதை எழுதியிருக்க முடியும். சரி, அவங்க எழுதுகிற கவிதை சாதாரண கவிதையா, ஔவையார் எழுதுகிற கவிதையில் காதல் இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குது, அரசியல் இருக்குது, ரெண்டு ராஜா சண்டை போடுறவங்க நடுவில் போய் சமாதானம் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா உலகத்தினுடைய தமிழ் இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் விமன் அம்பாசடரே அவங்க தான், இந்தியாவினுடைய முதல் தூதர், பெண் தூதரே ஔவையார் தான். அவங்க ரெண்டு பேரும் போய் சண்டை போட்டுட்ருக்கு, அவங்க நாசுகா சொல்லிட்டு வராங்க. இவன் பார்க்குறான், ஒருத்தன் ரொம்ப பெருமையாக காமிக்கிறான், என்கிட்ட பயங்கர வேல் கத்தி கபடாலாம் இருக்குன்ட்டு. நம்ம 2023 புலிகேசில் வடிவேல் வச்சுருப்பார்ல, இதெல்லாம் வரிசையாக அடிக்க வச்சுருப்பாங்கல்ல, என்ன உடைந்து விட்டது அப்படின்னு, நம்ம அரண்மனை இவர் தான் செஞ்சதுன்னு சொல்லி, யானை எங்கே யானை வாடகைக்கு விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க போய் இவர் போய் ராஜா போய் காமிக்கிறார். ராஜா காமிச்சனா இதெல்லாம் பயங்கரமாக பாலிஷ் போட்டு வச்சுருக்கான்ட்டு. பரவாயில்லடா, ஒன்றை இருக்க ஆயுதங்கள்லாம் ரொம்ப பாலிஷ் போட்டு நல்லா இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை போல இருக்குது. அவன் அதிகமான அப்படி கிடையாது, அவன் இதில் அவன் பயங்கரமாக குத்தி கித்தி கப்படா போட்டு வளைஞ்சு கிளைஞ்சு குடல் கிடலாம் கும்ப ஆகி ஆசாரிட்டு கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடான்னு சொல்லவும் அவன் அரண்டுட்டான். சரி, இந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்கண்டா, ஓ இதை ஆயுதத்தை எப்பயுமே பயன்படுத்தாமல் நீ பூஜை ஆயுத பூஜை போட்டு வச்சுக்கிட்டு இருக்க, அவன் வந்து கையில் இருக்க ஆயத்தை வச்சு அடித்து குத்தி கிளம்பி போய்ட்டு எப்பயுமே ரிப்பேர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டு சமாதானமாக போயிடுறான். அதான் ஔவையார் பண்ண வேலை. அவங்களுடைய காதலில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு தோழி வந்து முருகன் மாதிரி ஒருத்தன் வந்து வேலன் வெறியாட்டம்னு வந்து அருள் வந்து ஆடுறான், ஒரு பொண்ணு ஒருத்தையும் லவ் பண்ணுறான்.
ஒருத்தன் லவ் பண்ணோம்னா அவன் விட்டத்தையே பார்த்துட்டு இருக்கா, லவ் பண்ணுற எப்பயுமே விட்டத்தை பார்த்துட்டு இருப்பான், சரியாக சாப்பிட்றதில்ல, உடல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு, அவங்க அம்மா பார்க்குறாங்க என்னடா அவன் விட்டத்தை பார்த்துட்ருக்கா அப்படிங்கும்போது, காற்று கருப்பு ஏதாவது இது பிடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ஒன்று வேளன் வெறியாட்டுன்னு பூசாரியை கூட்டு வராங்க, கொடாங்க அடிக்கிற மாதிரி. அவன் வந்து ஆயிப்போயின்னு கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் வெறியாடுறான். அப்போ வந்து இந்த ஒரு தோழி அவளை கேட்குறா, இவன் ஒருத்தன் கூப்பிட்டானே இவன் மேலே வந்து இறங்கியிருக்கே முருகா, நீ கடவுளாகவே இருந்தால் நீ ஒரு முட்டா பய போல இருக்கு, மடவை கடவுள் ஆயினும் ஆக மடவை முருக அப்படின்னா, இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்கிய நீ, உனக்கு தெரியாதா நீ ஒரு கடவுள் தானே, அவன் எதனால் சாப்பிடாம இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, அவன் இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்கே அப்படின்னு ஒரு பெண் கடவுளை பார்த்து கேள்வி கேட்பதாக சங்க இலக்கியம் எழுதுது. அதே மாதிரி ஒரு பெண்ணு சொல்கிறான், நீ வந்து இவன் வந்து சின்ன ஆட்டுக்குட்டியை அறுத்து பழி போட்டு அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து உன் நெஞ்சிலெல்லாம் தடவிக்கிறியே, நீ தடவுன ரத்தம் ஓன் நெஞ்சில் தடவுன ரத்தம் அந்த மலையில் இருக்கான் பார், அவன் நெஞ்சில் படுமா அப்படின்னு கேட்குறான். அப்படினா என்ன அர்த்தம் கேட்டால், அவன் லவ் பண்ணுறது ஒருத்தன் அங்கே இருக்காண்டா அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட பெண் அவ்வையார். நான் எதுக்கு அந்த இந்த ஒரு சின்ன உதாரணம், வந்து நிறைய உதாரணம் சொல்லப்போகிற கிடையாது. எவ்வளோ நேரம்? 20:59. இந்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம். அப்போ நான் ஒரு சில உதாரணம் மட்டும்தான் சொல்லி அதன் மூலமாக அந்த உடல் மொழினா நான் என்ன நினைக்கிறேங்கிற சொல்ல விரும்புகிறேன். அதை 10 உதாரணத்தை சொல்கிறத விட ஒரு உதாரணத்தை ஸ்ட்ராங்காக சொல்ல நினைக்கிறேன். அப்போ ஒரு பெண்ணை வந்து எக்ஸ்ப்ரெசிவ், எஜுகேட்டட், கல்வி பரவலாக்கம், பெண்கள் கவிதை எழுதுகிறாங்க, பெண்கள் அரசியலில் கருத்து தெரிவிக்கிறாங்க, பெண்கள் காதலிக்கிறாங்க, காதலை வெளியில் சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ரெசிவாக எழுதுகிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு சமூகம். ஔவையார் வர்றாங்க, ஔவையார் அதியமான் வந்து நெல்லிக்கனிவே கொடுத்துருக்காரு, அவங்க உயிர் வாழ்ந்தால் நல்லது, படித்தவங்க உயிர் வாழ்ந்தால் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறார். அப்படிப்பட்ட அதியமான் வரும்போது இந்த ஔவையார் வந்து கூட இருக்கக்கூடிய இந்த அவங்க டான்ஸ் பார்ட்டி பாட்டு பாடுறவங்க அந்த குரூப்பெல்லாம் மத்தளங்கத்தலாம் இதெல்லாம் வச்சுட்டு வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த வாசலில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன்ட்ட சொல்லி, வாயுலோயே வாயுலோயேன்னு சொல்லி நான் வந்திருக்கேன்னு அதியமான்ட்ட சொல்லுங்கவும் அதியமான்ட்ட வந்து ரெஸ்பான்ஸே வரல. ஔவையார் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு கவிதை சொல்கிறாங்க, வாயுலோயே வாயுலோயேன். இந்த வாயுலோயே வாயுலோயேங்கிற வரியை இன்னொரு பெண் தமிழ் இலக்கியத்தில் பயன்படுத்தினாள், அவள் பெயர் கண்ணகி, சிலப்பதிகாரத்தில். எப்படி தான் அந்த இலக்கியத்தை எழுதினாங்கன்னு தெரியல. வாயிலோயே வாயிலோயேன், இந்த வாயிலோயே வாயிலோயேன்னு ஏன் சொன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே இந்த வாசலில் நிற்கிற கேட் கீப்பர் தான் நந்தி மாதிரி எப்பயுமே இருப்பான். நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் பண்ணிடுவீங்க, உள்ளே ஃபைல் இருக்கா இல்லையா உள்ளே விடுறதான்னு முடிவு பண்ணுறது அங்கே வெளியில் நிற்கிறவன் தான் முடிவு பண்ணுவான். பேப்பர் எடுத்து அடுக்கி வைப்பாங்க அந்த காலத்தெல்லாம், அந்த பேப்பர் சீட்டெல்லாம் கொடுத்து வச்சுட்டு கீழே எடுத்து வச்சுருவான், மேலே எடுத்து வச்சுருவான், ஃபைலை மேலே தூக்கி வச்சுருவான், இந்த மாதிரி. அப்போ வாயிலோயர் இந்த கேட் கீப்பர் தான் எப்பயுமே இந்த அதிகாரத்துக்கு அதிகாரத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு மக்களையும் அதிகாரத்தையும் பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் சொல்கிற அந்த கேட் கீப்பர் போய் உள்ளே சொன்னான் இல்லைன்ட்டு, வாயுலோய வாயுலோய அதியமானுக்கு என்னே தெரியாதா, அல்லது அவனை பற்றி எனக்கு தெரியாதா, நான் வந்து சொல்லியிருந்து இன்னும் அவன் கூப்பிடாமல் இருக்கான், நாங்கள் கிளம்பி போகிறோம், எங்கள் பையெல்லாம் சுருட்டிட்டு போகிறோம், போடா போனா புண்ணாக்கு, எங்கள் ஊரில் போனால் பெரிய உலகம், ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மரம் வெட்டுற தச்சர் ஆசாரி மகன் ஒருத்தன் வந்து கையில் வந்து ஒரு கோடாரி எடுத்துகிட்டு போகிறான், அவ்வளோ பெரிய காட்டில் போய் அவன் கோடாரியை போட்டால் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மரம் கிடைக்காம போகிறோம், அது மாதிரி எத்திசை செலினும் அத்திசை சோறு, எந்த திசையில் போனாலும் சோறு இருக்குடா போடா அப்படின்னு சொல்கிற அவ்வை வாயிலோய. அதே மாதிரி இன்னொரு பெண்ணு இங்கே சோழ நாட்டில் பிறந்து பூம்புகாரில் போய் எங்கள் ஊரில் மதுரையில் போய் ராஜாவே ஒரு குழுக்கு குளிக்கிட்டு போயிட்டான், வாயிலோயே வாயிலோயேன்னு சொல்லி. இப்போ பெண்களை கேள்வி கேட்க வைத்த ஒரு சமூகம் மணிமேகலையில் பாருங்கள், ஜெயிலே இல்லாத சிறைச்சாலை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குன. அப்போ பெண்கள் அரசியலில் காதலில் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய உரிமையை கல்வி பரவலாகத்திற்கு ஒரு சமூகம். இன்னொரு சமூகத்தை பாருங்கள், எல்லாம் வந்து பெரிய எல்லாம் சூதாடுறாங்க, சூதாடும் போது என்ன ஆகணும், சூதாடுறதை வச்சு சூதாடுறதுக்கு ஒரு வழக்கு கணக்கு வழக்கு இல்லையா, சூதாடு காசு வச்சு விளையாடு, எதையாவது வச்சு விளையாடு, எப்படி ஒரு அண்ணன் தம்பியை வச்சு எப்படி விளையாடலாம், ஒரு நாட்டை வச்சு எப்படி விளையாடலாம், கடைசியில் பொண்டாட்டியை வச்சு எப்படி விளையாடலாம். அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் வந்து அவன் வரவழைச்சு துச்சாதனன் வந்து துயில் உரிகிறான், கடவுள் வந்து இது பண்ணார்னா, பெண்கள் நடத்தப்பட்டது, சூர்ப்பனகையின் மூக்கு அறுக்கப்பட்டது. அந்த இதிகாசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பெண்கள் உரிமை, நீங்கள் அது அர்த்த சாஸ்திரமாக இருக்கட்டும், அது வந்து மனு சாஸ்திரமாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் பெண்கள் நடத்தப்பட்ட இது மாதிரி தான். உதாரணம், நகரத்தினுடைய இடம் என்ன, ஒரு பண்பாட்டில் நகரம் எதுவாக இருக்கிறது, நகரம் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேத இலக்கியங்களில் நகரங்களை பற்றிய குறிப்பு இல்லை, கடல் வணிகத்தை பற்றிய குறிப்பு இல்லை, ஆனால் சங்க இலக்கியம் முழுவதும் நகர்மய இலக்கியமாகவே இருக்கிறது. பெரிய பெரிய சுவர் இருக்குது, சுவருக்கு நடுவில் தண்ணி குழா போகுது, குழாயிலேருந்து தண்ணி போகிறது, காதில் தூங்குறவன் காதில் கேட்குது, அவ்வளோ பெரிய வடிகால்கள் இருக்குது, பெரிய பெரிய நகரம். ஒரு பெண்ணை பார்த்தவொடனே நான் புதுக்கோட்டையிலே ஒரு தடவை சொல்லிட்டு தான் போனேன்,
ஒரு பெண்ணை பார்த்தவொடனே அவருடைய நகரத்துடைய ஞாபகம் வருது அவனுக்கு. இவளை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கா, தொண்டிங்கிற நகரத்து மாதிரியே அழகாக இருக்காடா அப்படி. நீங்கள் பாருங்கள் எவனா ஒரு பொண்ணை பார்த்து புதுக்கோட்டை திருமயம் மாதிரி அழகாக இருக்காடா அப்படின்னு சொன்னால் அடிக்க வந்துடலாம். எதுக்குல திருமயம் மாதிரி திடீர்னு திருமயம் மாதிரி இந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு சொல்கிறான்ட்டு. அவள் இவளுடைய நெற்றி வந்து இந்த நகரத்தினுடைய தெரு மாதிரி இருக்குங்கிறான். சங்க இலக்கியத்தில் 52 இடத்துல ஒரு நகரத்தையும் பெண்ணையும் ஒப்பிடுறான். எந்த ஊர்லையாவது திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் மாமலை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் அப்படின்னு ஒரு நகரத்தை, வேறு எந்த சாமியும் கும்பிடாமல் ஒரு நகரத்தை கும்பிட்ட இலக்கியம் வேறு ஏதாவது இருக்கா? இது மாதிரி எதை எடுத்தாலும் தாய் தெய்வ வழிபாடு யாருடைய பாடி லாங்குவேஜ், நகரத்தை போற்றுவது யாருடைய பாடி லாங்குவேஜ், இந்த பெரிய நகரங்களை இந்த வீதிகள் யாருடையது, கடல் வடிவம் யாருடையது, கடலை அறியாதவன் இந்தியா வர இந்திய துணைக்கண்டத்தை கட்டி அமைத்தான் என்றால் நீங்கள் நம்பவே முடியாது. சிந்துவெளியினுடைய அடையாளமே வெளிநாட்டு வணிகம். வெளிநாட்டு வணிகத்தில் வந்து அணி மணி, இன்றைக்கி போய் நான் போய் பொற்பனை கோட்டையில் பார்த்தேன், கார்லீனியன் பீட்ஸ் அது இதுன்னு கொடுமணலில் கிடைக்கிது, கீழடியில் கிடைக்கிது, இதெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கடல் தெரியும். கடல் தெரியாதவன் இந்திய பண்பாட்டு வரலாற்றுக்கு சொந்தக்காரனாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் கடலை மிக நுட்பமாக அறிந்த ஒரு இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் மட்டும் கடலை மட்டும் பேசுங்க, அதை பற்றி நான் பேசியிருக்கேன். கடலில் என்ன சொல்லுதுன்னு சொல்லுது, சுறாமீன் பிடிக்கிறதுலேருந்து, அதை பிடிக்கிறதுக்கு தூண்டிலிருந்து, அதுக்கு பயன்படுத்துகிற கருவியிலிருந்து, படகுலேருந்து, நாவாயிலிருந்து, வெளிநாட்டிலேருந்து வர்ற கப்பல்களை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கவங்கலேருந்து, மாலுமி இறங்கணும்னா வேகமாக கள்ளு குடிக்க போகிறதுலேருந்து, கடலை முழுக்க முழுக்க வாசித்த யானை வாசிக்காத காடு ஒன்று இருக்க முடியுமா? யானைக்கு தெரியாத காடு எதிரா? சங்க இலக்கியத்துக்கு தெரியாத கடல் இல்லை. இந்திய நாட்டில் கடலறிந்த இலக்கியம் சங்க இலக்கியம். கடலை அறிந்தார்ந்தவன் அறியாதவன் சிந்துவெளி பண்பாட்டை ஒருபோதும் கட்டியமைத்திருக்க முடியாது. அப்போ கடல் வணிகம், நகரம், தாய் தெய்வ வழிபாடு, பெண் உரிமை, இந்த மாதிரி எது சமயம் அதனுடைய மையமாக இல்லை. சங்க இலக்கியத்தை நம்ம எப்படி வேறுபடுது? சங்க இலக்கியத்தை ஒன்று தெரியுமா உங்களுக்கு, பின்னால் வரும், திருமுருகாற்றுப்படை வரும், விஷ்ணு வருவார், சிவன்லாம் வருவாங்க பின்னால், விஷ்ணுக்கு கல்யாணம். ஆனால் சங்க இலக்கியத்தில் படைப்பு கடவுள் இல்லை. ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? படைப்பு கடவுள் என்று இல்லை. படைப்பு கடவுள்னா கிரியேட்டர் காட். ஒரு நிலத்துக்கு கருப்பொருளாக கடவுள் இருப்பார். ஒரு முல்லை நிலம் இருக்குது, குறிஞ்சி நிலம் இருக்குது, அந்த முல்லை நிலத்துக்கு ஒரு மரம் இருக்கும், ஒரு செடி இருக்கும், ஒரு பூ இருக்கும், ஒரு பறவை இருக்கும், ஒரு விலங்கு இருக்கும், ஒரு பறை இருக்கும், ஒரு யாழ் இருக்கும். தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழில் அப்படிமா, அது மாதிரி லிஸ்ட்டில் கடவுள் ஒரு லிஸ்ட்டு, அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் கடவுள் கருப்பொருள். அவர் கடவுள் இந்த உலகத்தை படைக்கலை, இந்த உட்காந்து படைக்கலை, மற்ற மதங்களில் சொல்லப்படுவது. ஆக சமயம் என்பது இருந்தது. இப்போ கீழடியில் இருந்தவனோ அல்லது சிந்துவெளியில் இருந்தவனோ அல்லது சங்க இலக்கிய காலத்தில் இருந்தவனோ எவனுமே மத நம்பிக்கை இல்லாமல் இருந்ததாக நான் சொல்லவில்லை. அவனுக்கு ஒரு பண்பாட்டு மரபு இருந்திருக்கும், வழிபாட்டு மரபு இருந்திருக்கும். ஆனால் அந்த வழிபாட்டு மரபு படைப்பு கடவுள் சார்ந்ததில்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சங்க இலக்கியத்தில் சொல்லுவான், நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவேமா. எங்களுக்கு இருக்குடா கடவுள் இருக்கான், எங்களுக்கு கடவுள் யாருன்னா எங்களுக்காக, எங்களை காப்பாற்றுவதற்காக எங்களில் ஒருத்தன் சண்டை போட்டு உயிரை கொடுத்தான் பாரு, அவனுக்கு நாங்கள் நடுகள் வச்சுருக்கோம் பாரு, அந்த நடுகளை கும்பிடுமே தவிர, அதுக்கு பேர் தான் நீத்தார் பெருமை, அந்த நடுகளை கும்பிடுவேமே தவிர நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே நான். நாங்கள் அப்படி போய் நைவேத்தியம் பண்ணுற நெல்லுகுத்து பரவும். அந்த இலக்கியத்தில் அரசியல் பேசுகிறான், சங்க இலக்கியத்தில் அரசியல் பேசுகிறான். என்ன அரசியல் பேசுகிறான்? என்கிட்ட நாலு உணவு கேட்டினா வரகு திணை அவரை கொள்ளு, இந்த நாலு தான் சொல்லுவேன். நாலு குடி அப்படின்னு சொன்னால் பாணன் பறையன் கடம்பன் துடியன் இதை தான் சொல்லுவேன். நாலு மலர் அப்படின்னு சொன்னால் நாலு மலரில் எனக்கு தெரிஞ்ச மலர் முல்லை தான். தெரியாத விஷயத்தையே சொல்கிறான். அவனுக்கு நெல் தெரிஞ்சிருக்கு, ஆனால் சிறந்த உணவில் அவன் நெல்லை சேர்க்கலை. ஏன்னா வேணுக்குமே அரசியல் பேசுகிறான். ஏன் நாலுன்னு சொல்கிறான்? நாலு வகை வர்ணம், நான்கு வேதம், இதையெல்லாம் மனசில் வச்சு திருப்பி திருப்பி நாலு நாலு என்கிட்ட இந்த நாலு கேட்டினா நான் இதை தான் சொல்லுவான். ஆக ஒரு பண்பாட்டு அரசியல் முரண்பாடு தொழில் தமிழ் இலக்கியமும் முன்வைக்குது. ஆக இந்த சிந்துவெளியினுடைய உடல் மொழி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் கையில் எடுத்துக்கிட்டேன், வேதங்களை எடுத்துக்கிட்டேன், சமஸ்கிருத இலக்கியத்தை எடுத்துக்கிட்டேன், இந்த பக்கம் சங்க இலக்கியத்தை வச்சு பார்த்தேன். இதை எடுத்து பார்க்கும்போது சிந்துவெளியினுடைய உடல் மொழியும் சங்க இலக்கியத்தினுடைய உடல் மொழியும், அதுக்கு தான் டெம்ஸ் மேட்ரிக்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துருப்பேன். என்னுடைய புத்தகம் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்ங்கிற புத்தகத்தில் வந்து இந்த மேல் மேற்கு கீழ் கிழக்கு அப்படின்னு ஒரு இருமை கோட்பாட்டை பற்றி நான் பேசியிருப்பேன், ஹை வெஸ்ட் லோ ஈஸ்ட்னு. அது ஐராவதம் சார் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த புத்தகம் தமிழில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த புத்தகம்னு சொல்லியிருப்பார். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளியினுடைய எல்லா நகரங்களையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து மேட்டு பகுதி ஒன்று இருக்கும், அது எப்பயுமே இந்த கீழ்ப்பகுதிக்கு மேற்காகவே இருக்கும்.
கீழ்ப்பகுதின்னு ஒன்று இருக்கும், அது எப்பயுமே மேல் பகுதிக்கு கிழக்காகவே இருக்கும். கிழக்கு கீழாகவே இருக்கும், மேற்கு மேலாகவே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அவனுடைய புவியியல் அமைப்பு அப்படி இருந்தால் தான். மேற்கு தொடர்ச்சி மலை மேலே உயரமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் வங்காள விரிகுடாவுக்கு போகும், கீழ் வாட்டமாக இருக்கும் சரிவு. தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா மேல்வாரம் கீழ்வாரம் நிலத்த மேல் நீர் கீழ் நீர்மா வாரத்துக்கு விட்டுருப்பான். ஓனருடைய லேண்டு வந்து மேல்வாரம், அவன் குத்தைக்கு எடுத்தவன் வந்து கீழ்வாரம். ஆக இந்த மேல் கீழ்ங்கிற இருமையை நான் படித்து, இது திராவிட மொழியில் எல்லாத்துலேயுமே மேல் மேற்காகவே இருக்கிறது, கீழ் கிழக்காகவே இருக்கிறது. தமிழ்நாட்டிற்குரிய நிறைய கிராமங்கள் வந்து மேல் கீழ், மேல் பனையூர் கீழ்ப்பனையூர், மேலூர் கீழூர், மேலக்குயில்குடி கீழக்குயில்குடி, எப்பயுமே இதில் வந்து கிட்டத்தட்ட 90% மேல் மேற்கு கீழ் கிழக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 85% மேலே வந்து தெளிவாக பொருந்தி போகிறது என்பதை நிரூபித்திருக்கிறேன் இந்த புத்தகத்தில். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் இந்த உடல் மொழியை வைத்து நாங்கள் நெருக்கி நெருக்கி வந்துட்டோம். என்னுடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னா, இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து இதை வாசித்து, இதில் முருகன் எழுதியிருக்கு, இதில் வள்ளின்னு எழுதியிருக்கு, இதில் வந்து சிலம்புன்னு எழுதியிருக்கு, எதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். ஆக இது அநேகமாக தமிழ்தான், அநேகமாக இது தொல்தமிழ்தான், இதற்கான வாசிப்பு சங்க இலக்கியத்தால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகத்தை நோக்கி நெருக்கி அந்த 97% 98% வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டா கூட, சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே அப்படிங்கிற கருதுகோள் மக்களின் மனதில் ஏறிவிடும். இதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கோம். முத்துநிலவன் வந்திருந்தார் அமெரிக்காவுக்கு. ஐ வாஸ் ஸ்டன்ட் ஆக்சுவலி. என்னை 5-6 வருஷமாக கூப்பிட்டு இருக்காங்க ஃபெட்னாக்கு, போகவே முடியல, வேலை தலைமையிலே வேலை. இந்த தடவை தேர முடியலாம் வந்து போனால் நான் டக்குன்னு அமெரிக்காவுக்கு ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், போனேன். அங்கே போய் அவர்லாம் வந்திருந்தார். போனால் மக்கள் இந்த புத்தகத்தை அது இத்தனைக்கும் அங்கே விற்க முடியாது. இங்கே யாரோ வாங்கி சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி, அமெரிக்காவுக்கு கொண்டு வர்றவங்கள சொல்லி இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆங்கிலத்திலையும் தமிழிலும் அப்படி படித்து விட்டு அவர்களிடம் பேசியது. அப்படி பேசும்போது நிறைய இடத்துல, இப்போலாம் ஏர்போர்ட்லலாம் எங்கேயாவது போகும்போது ஒரு செல்ஃபி எடுக்கும்போதே, அந்த செல்ஃபி எடுக்கும்போதே சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே சார் அப்படிங்கிறான். கல்லூரி மாணவன், குடும்ப பெண்கள், இதை விட வேறு என்ன வேணும்? ஆக சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்ற புரிதலை நோக்கி நகர்ந்து 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 வந்திருக்கிறோம். அது சரியாக, இது எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு சிந்துவெளி ஆய்வு மையத்தினுடைய மதிப்பூர்வ ஆலோசகராக இருக்கிறேன். 96வது ஆண்டு வரும்போதே 2018, 19, 20, 21, 22, 23, 24 அப்போருந்து நான் செப்டம்பர் 20ஆம் தேதி சென்னையில் ஒரு உரை நிகழ்த்துகிறேன். 95வது ஆண்டு விழா, 96வது ஆண்டு, 97, 98, 99 வந்து இப்போ 100வது ஆண்டுக்கு வந்திருக்கோம். இந்த செப்டம்பர் 20ம் நான் ஒரு உரை நிகழ்த்துவேன். இந்த உரையை நோக்கிய நகர்வாக கடந்த 6 ஆண்டுகளாக ஒவ்வொரு செப்டம்பர் 20ம் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்த செப்டம்பர் 20 நூற்றாண்டு விழாக கொண்டாடப்படும். அதை பென்னிக்குயிக்கு நாம் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு பென்னிக்குயிக்கு சிலை வைத்திருப்பதை போல, வாழ்ந்ததற்கான ஆதாரத்தை கொடுத்திருக்கிற ஜான் மார்சலுக்கு சிலை வைக்க போகிறோம் என்ற பெருமிதம் இந்த நூற்றாண்டுடைய மிகச்சிறந்த சாதனையாக, தமிழ்நாடு அரசினுடைய பாராட்டுதலுக்குரிய மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறேன். வரலாறு எப்பயுமே வந்து ஒரு சித்தரிப்பு தான். வரலாறுங்கிறது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஹிஸ்ட்ரி இஸ் எ நேரேட்டிவ். அதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான். அதை தரவுகளால் புரிந்து கொள்ளும்போது, தரவு இல்லைன்னா நம்பவே வேணாம். நாளைக்கு ஒருத்தர் வந்து இன்னும் புது தரவு கொண்டு வந்து இது இல்லைன்னு சொன்னால் போட்டும். ஆனால் இன்றைய நிலையில் தரவுகளின் அடிப்படையில், தரவுகளால் கட்டமைக்கப்பட்ட வரலாறு சிந்துவெளி பண்பாட்டை திராவிடத்தை நோக்கியும் தொழில் தமிழையும் சங்க இலக்கியத்தை நோக்கியுமே நகர்த்துகிறது. அப்போ ஒரு கேள்வி வருது. நிறையா பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. சிந்து, நான் வந்து கோயம்புத்தூரில் பேசினதுனால எங்கள் வீட்டுக்கு சிலர் வந்தாங்க சென்னையில். வந்து என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த பக்கம் இருந்து இங்கே வந்தது மாதிரி ஆயிராதா சார் நாங்கள், அதனால் என்னையா தப்புன்னு கேட்டேன். இன்றைக்கி டிஎன்ஏ ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்களுடைய குருதி கலப்பில் இருந்திருக்கக்கூடிய மரபணுவில் வந்து 2% உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடைய குருதியிலும் மரபணுவிலும் நியாண்டர்தாலனுடைய மரபணு 2 விழுக்காடு இருக்குது. நியாண்டர்தால் இப்போ பூமியிலே இல்லை. நியாண்டர்தாலை காலி பண்ணிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் ஹோமோசேப்பியன்ஸ்னு. அவனுக்கு முன்னால் இருந்தவனையே அவனுடைய மரபணுவே இவனுக்கு நுழைஞ்சிருக்குன்னா என்ன மாதிரி உறவு வச்சுருப்பான். ஆக இந்த மரபணு இதை நோக்கி தான் நகர்த்துகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற இந்த ஒற்றை வரிக்கு ஈடான ஒரு பன்முகத்தன்மையான ஒரு தொடரை இந்தியா எழுதியதில்லை. பன்மியத்தில் ஊறி ஊறி திளைத்த ஒருவனால் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுத முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறான் பூம்புகாரை பற்றி, பட்டினப்பாளையில் சொல்ல விடுறான், பழிதீர் தீயத்து புலம்பெயர் மாக்கள்
மொழி பல பெருகிய பழிதீர்த்தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும். அந்த கவிதை முடியும் போது என்ன சொல்கிறான், இவ்வளோ பெரிய டவுனை எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு முக்கியம் இல்லாடா, என்னுடைய காதலியுடைய தோல் தாட்டா எனக்கு முக்கியங்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நகரத்தை சொல்லும்போது இந்த நகரத்தில் பல இடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் சேர்ந்து கலந்து இனிது வாழ்கிறாங்க அப்படிங்கிறான். அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா, மெட்ரோபாலிட்டன் கிடையாது, அதுக்கு பேர் வந்து காஸ்மாபாலிட்டன். காஸ்மாபாலிட்டன்கிற தான், அது பெருநகரம் இல்லை, அது கலந்து இனிது உரையும் நகரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காஸ்மாபாலிட்டன் லைஃப் இருந்தால் தான் ஒருத்தன் வந்து சுமேரியாவுக்கு போய் வியாபாரம் பண்ண முடியும். சுமேரியாவுக்கு என்னத்தை ஏற்றுமதி பண்ணான், எருமையை ஏற்றுமதி பண்ணான். எருமையை வீட்டு பிராணியாக வளர்க்கியது சிந்துவெளி. உலகத்திலேயே இந்த நம்ம சொல்கிற நீர் எருமை என்று சொல்லுகிற எருமை வீட்டு விலங்காக பழக்கப்பட்ட இடம் சிந்துவெளி. அதை கொண்டு போய் சுமேரியாவில் விற்கிறான் எருமையை. ஆனால் சங்க இலக்கியத்தில் இந்த எருமை, ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், பாரதி உத்தினது அணிநடை எருமைன்னு ஒரு புத்தகம் போட்டிருப்பேன், அணிநடை எருமைன்னு. அந்த எருமையை வந்து ஏன் அணிநடை எருமை, எருமை நடந்து போகுது, அதை நடந்து போகிறது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சங்க இலக்கியத்தில் வர்ணிக்கிறான். அண்ணல் ஏறுங்கிறான், எருமையினுடைய ஆண் எருமையை பார்த்து இது ஒரு அண்ணல் ஏறுங்கிறான். இந்த அண்ணல்ங்கிற வார்த்தை நம்ம யாருக்கு பயன்படுத்துகிறோம், அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர். இன்றைக்கி சமகால தமிழில் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் நாம் பயன்படுத்துகிற ஒரு சொல்லை சங்க இலக்கியம் எருமைக்குத்தான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு. அப்படின்னா அந்த எருமையை எப்படி மதிச்சிருக்கோம், கல்யாணம் நடத்துகிறாங்க சங்க இலக்கியத்தில், கல்யாணம் நடத்தும்போது எரும கொம்பு நட்டு, இப்போ நம்ம முகூர்த்த கால் நடுறோம் பார்த்தீங்களா, முகூர்த்த கால் நடுற மாதிரி எரும கொம்பு நட்டு தான் கல்யாணத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் பசுமாடு வந்துருச்சு. சிலப்பதிகாரத்திலேயே ஆவும் ஆணிகள் பார்ப்பன மக்களும் பெண்டிரும் பிணியுடையிரும் பேணின்னு சொல்லி தனியாக பசுமாட்டுக்குன்னு தனி ஒரு டி. இப்போ பாருங்கள், 7வது 8வது மாடியில் வந்து 20வது மாடியில் வீடு கட்டியிருக்கானுங்க. கிரக பிரவேசத்துக்கு லிஃப்ட்டில் பசுமாட்டுக்கு கொண்டு போகிறான். என்னடா லிஃப்ட்டில் போய் மாட்டை திருக்கான, அடுத்த லிஃப்ட்டில் போய்க்கலான்டா நான் நின்றுட்டேன். ஒரு கிரக பிரவேசத்துக்கு வந்திருந்தேன் நான், ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருந்தாரு, அங்கே வெயிட் பண்ணி லிஃப்ட்டுக்கு நின்றுட்டுக்கே ஒரு ஆள் வந்து மாடலை ஏற்றுறார் வண்டியில். அவர் போக வேண்டிய 7வது மாடி கொண்டு போய் ஒரு போய் பூஜை பண்ணும். ஆக இப்போ எவனாவது போனாலும் எருமை எதிர வந்துச்சுன்னா காரை திருப்பி வந்துடுறான், அபசகுனம் ஆயிடுச்சுன்னு. அப்போ எருமையை கொண்டாடியது சிந்துவெளி, எருமையை கொண்டாடியது சங்க இலக்கியம். ஆக இந்த உடல் மொழி முற்றிலும் வேறாக இருக்கிறது. இந்த வேறாக இருக்கும் அந்த பண்பாடு தான் இந்திய துணைக்கண்டத்தின் வேறாக இருந்தது என்பதை இந்த உலகுக்கு சொன்ன ஜான் மார்சல் இதை அறிவித்து 100வது ஆண்டு என்பதை கொண்டாடும் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெருமை. இது வரலாற்றை மாற்றியமைக்கும் காலம். வரலாறு என்பது வந்த வழி. வரல் ஆறு, ஆறு என்றால் ஆற்றுப்படை, ஆறு என்றால் நெறி, ஆறு என்றால் வழி. வரலாறு என்பது வந்த வழி. திசைகள் என்பவை நேற்று வந்தவை, தேடல்கள் மனிதனின் உயர் பிறந்தவை. எல்லாரும் சொல்கிறாங்க உலக்குக்குள் ஏது கிழக்கு மேற்குன்னு, நல்லா யோசிச்சு பாருங்கள். தெற்கிருந்து வந்தான், வடக்கிருந்து வந்தான், கிழக்கிருந்து வந்தான், மேற்கு வந்தான்னு. இப்போ சமீபத்தில் போன வருஷம் கடைசியில் சென்னையில் வெள்ளம் வந்துச்சு பாருங்கள். அவன் 20 மாடி 30 மாடி எல்லாம் கட்டியிருக்காங்க, எல்லா பக்கமும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் வண்டி மோட்டார் காரெல்லாம் இழுத்துட்டு போகுது. எங்கேயாவது இந்த வெள்ளம் வாஸ்து பார்த்து வந்துச்சா? வீடு வாங்கும்போது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு விலை, மேற்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு விலை, வடக்கு பார்த்ததுக்கு ஒன்று, தெற்கு பார்த்ததுக்கு தனித்தனி விலை. சில வீடுகளை வாங்கவே மாட்டேறான், அது சரியில்லைங்கிறான். ஆனால் வெள்ளம் வந்தபோது எல்லாத்தையும் தான் அடிச்சுட்டு போச்சு. ஆக சங்க இலக்கியத்தினுடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை. அந்த பட்ட ஒரு தொழில் இலக்கியத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம், அது சிந்துவெளியோடு தொடர்புடையது. சிந்துவெளி இல்லாமல் இந்திய பண்பாட்டை எழுத முடியாது, சங்க இலக்கியம் இல்லாமல் சிந்துவெளியை புரிந்து கொள்ள முடியாது. இந்த சிந்துவெளி என்பது, சங்க இலக்கியம் என்பது சிந்துவெளிக்கான திறவுகோல். சிந்துவெளியில் கிடைத்த அகழாய்வு பொருள்கள் இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் வன்பொருள்கள், ஹார்ட்வேர் என்றால் அதை புரிந்து கொள்வதற்கான மென்பொருள் சாஃப்ட்வேர் சங்க இலக்கியம்தான் என்பதை சொல்லி, ஆகவே இந்த 100வது ஆண்டை நாம் கொண்டாடி தீர்க்க வேண்டும். இந்த சிலையை திறக்க வேண்டும். வருகிற ஜனவரி மாதம் பொங்கல் வைக்கும்போது இந்த புதுக்கோட்டையில் இங்கு இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன். இந்த முறை பென்னிக்குயிக் பொங்கல் வைப்பதைப் போல இந்த 2014வது ஆண்டு நாம் ஜான் மார்சல் பொங்கல் வைப்போம். தமிழ் வாசல்களில் வீடுகளில் கோலம் இடுவதற்காக நாங்கள் இப்போ கோலம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த புள்ளி வச்சு சிந்து டான்ஸிங் கேர்ளுடைய உருவத்தை, அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் கிங்கினுடைய உருவத்தை, சிந்துவெளி குறியீடுகளை எப்படி புள்ளி வச்சு அதை கோலமாக மாற்றுவது என்று நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை டிஜிட்டலாகவும் ரிலீஸ் பண்ணுவோம். அது மாதிரி உங்கள் வாசலில் நீங்கள் கோலம் இடுங்கள். அதை சிந்துவெளி பொங்கல் என்று அழைப்போம். சிந்துவெளி மாக்கோலம் என்று சொல்வோம். மார்சலுக்கு பொங்கல் வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.